பொதுவாக மடாதிபதிகள் காவி உடுத்தி கருணை கடவுளாக இருக்கக்கூடிய மடாதிபதிகளுக்கு எது முக்கியம்னு கேட்டால் பதவி, புகழ், கிரீடம், இந்த போலி விளம்பரம் இவற்றிற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த மண்ணின் மரபு என்பது மகானுக்குரிய இலக்கணமாக வகுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காஞ்சி மகாபெரியவர் மரபுகளின் இரட்சகர் என்று அவர் சொன்ன வார்த்தை எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இன்னும் ரீங்காரம் இட்டு கொண்டே இருக்கிறது. நடந்த மிகப்பெரிய மெய்சில் இருக்கக்கூடிய உண்மை. சென்னையில் மயிலாப்பூருங்கிற இடம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிஎஸ் உயர்நிலை பள்ளி, அங்கே மிகப்பெரிய மைதானம், அங்கே ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு தெய்வீக பேரவை, தமிழ்நாடு தெய்வீக பேரவை அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு. இப்படி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைச்சவர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த உயர் திரு பக்தவச்சலம் என்ன நினைச்சார், கிறிஸ்துக்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கிற மாதிரி, இஸ்லாமியர்களுக்கு கூட்டமைப்பு இருக்கிற மாதிரி மடாதிபதிகளாக சேர்ந்து தமிழ்நாடு தெய்வீக பேரவைன்னு ஒன்று தொடங்கணும், அதுக்கு தலைவராக மகாபெரியவர் வகிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். பிஎஸ் உயர்நிலை பள்ளி மைதானத்தில் இதுக்கான பிரம்மாண்ட நிகழ்வு, மாலையில் பொதுக்கூட்டம், காலையில் செயற்குழு கூட்டம், எல்லா மடாதிபதிகளும் கார்த்தால வந்தாச்சு. மகாபெரியவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி, மரபுகளை கட்டி காக்கக்கூடியவர், பதவி, பணம், புகழ், கிரீடம் இவற்றை ஒதுக்கி தள்ளிய உத்தம புருஷர் என்பதை இந்த மண்ணில் நிரூபித்த மைசில் இருக்கக்கூடிய நிகழ்வு. எல்லா மடாதிபதிகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்போ என்னன்னா, சில சைவ மடாதிபதிகளுக்கும் சில வைஷ்ணவ மடாதிபதிகளுக்கும் பெரியவா தலைமை தாங்கிறது இந்த கூட்டமைப்புக்கு ஏற்புடையதா இல்லைன்னு அவாவாளுடைய எண்ணம். செயற்குழு தொடங்கிடுத்து. உடனடியாக குன்றக்குடி அடிகளார், அப்போ இருந்த பெரியவர் குன்றக்குடி அடிகளார் எழுந்திருந்து இந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவைங்கிற கூட்டமைப்புக்கு தலைவராக தருமபுர ஆதீனத்தை நான் முன்மொழிகிறேன், அதாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை மைக்கில் கொண்டு வர சொல்லி சொன்னவர் யார் தெரியுமா, மகாபெரியவர். அதை நான் வழிமொழிகிறேன், அதை நான் வழிமொழிகிறேன். எல்லாரும் அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. ஏன்னா திட்டமிட்டபடி இவர் தான் தலைமை தாங்கணும். கொஞ்சம் கூட சலனப்படலை. அடுத்த வார்த்தை அப்படி மேனேஜரை திரும்பி பார்த்தாரா, தட்டில் இருந்த ரெண்டு சால்வையை கொண்டு வந்து ஒன்று தாங்கையால் அப்படி தொட்டு அவருக்கு போட்டுருங்கோ தருமபுரம் ஆதீனத்துக்கு, ரெண்டாவது சால்வையை அடிகளார்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போட்டுருங்கோ அப்படின்னாராம். போட்டுட்டு சொன்னாராம், இவர் இருக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன், உத்தமம்னு நினைக்கிறேன்னு கொஞ்சம் கூட சலனப்படாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாராம். இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, பதவி, பணம், புகழ், கிரீடம் இவை தன்னால் வரவேண்டுமே தவிர நாம் நாடி போகக்கூடாது என்பதை பல மடாதிபதிகளுக்கு மரபுகளின் இரட்சகராக உணர்த்திய உத்தமர் காஞ்சி மகாபெரியவர். என்னுடைய குருநாதர் மானசீகமாக நான் ஏற்றுன்றிருக்கிறது சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள். அவர் பேச்சாளர்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசமானவர். மனசில் பட்டதை உடைச்சி, தேங்காவை உடைக்கிற மாதிரி உடைச்சி சொல்லிடுவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மடாதிபதிகள், சில ஆன்மீக தலைவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. குறி சொல்லக்கூடிய சாமியார்களாக, அல்லது ஜாதகம் பார்த்து ஒப்பந்தங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்ததாரராக, இந்த வார்த்தைகளையெல்லாம் நான் உபயோகப்படுத்துவதற்கு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். மடம் என்றால் அதற்கென்று மரபு இருக்கிறது. ஞானிகள் என்றால் அதற்கென்று சில வாழ்வியல் நெறிமுறை இருக்கிறது. காவி என்றால் அதற்கென்று சில புனிதம் இருக்கிறது. அப்படி புனிதத்திற்கு புனிதம் சேர்த்த ஒரு பற்றை துறந்த, பற்றே இல்லாத ஒரு மகான் ஒருவர் உண்டென்றால் அதுதான் காஞ்சி தந்த கருணை கடல் மகாபெரியவர். இது அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், மிகைப்படுத்தலே கிடையாது என்பதால் நான் சொல்கின்றேன். ஒரு நாள் மகாபெரியவர் உபவாசம் இருந்துட்டார். எல்லாரும் பேசாமல் ஏதோ சாமி அமைதியாக இருக்காருன்னு நினச்சிட்டு ஒன்றும் தொந்தரவு பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணலை, விட்டுட்டார். ரெண்டாவது நாளும் உபவாசம், மூணாவது நாளும் உபவாசம். கொஞ்சம் அங்கே உள்ள மடத்தினுடைய சிப்பந்திகள், பணியாளர்கள், மேலாளர்கள், பக்தர்கள் பயந்துட்டா. நாலாவது நாள் தங்களுக்கு தெரிந்த பெரியவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு பெரியவாள்கிட்ட வந்து சேவிச்சுட்டு, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க,
நாங்கள் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் ஏதாவது செஞ்சுருந்தால் மன்னிச்சுக்கங்க, கருணை கடவுளே நீங்கள் மூணு நாள் ஆச்சு உபவாசம் இருக்கேன், நாங்களும் இனிமேல் சாப்பிட மாட்டோன்னு அப்படியே கண்களில் ஓரத்தில் நீரை வச்சுட்டு எல்லோரும் சொன்னார். பெரியவா சொன்னால் அது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் விடமாட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் பிக்ஷைக்கு போன போது ஒரு கீரை கொடுத்தேன், ரொம்ப ஜோராக இருந்தது. ரெண்டாவது நாளும் கிடைக்குமான்னு நினச்ச போது அந்த கீரை வந்தது. மூணாவது நாள் நான் பூஜை பண்ணின்னு இருக்கும்போதே என்னுடைய மனம் கீரையை தேடிடுத்து. அப்போ தான் யோசித்தேன், பொதுவாக பற்று இருக்கக்கூடாது தான், அதுக்காக கீரை மேலே பற்று இருக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். சன்னியாசிக்கு கீரை மேலே பற்று இருக்கக்கூடாது, அவர் சொன்ன வார்த்தை. சன்னியாசிக்கு கீரை மேலே கூட பற்று இருக்கக்கூடாது. எப்போ என்னுடைய மனம் மூணாவது நாள் கீரையை தேடிடுத்தோ அப்பயே கொஞ்சம் சலசலப்பு சஞ்சலம் வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்போ என் மனசை அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் மூணு நாளைக்கு நான் சாப்பிட போகிறது இல்லைன்னாலாம், எல்லாரும் ஜலம் தார தாரையாக ஊற்றினாலாம். இப்படியெல்லாம் ஒரு மகான் இருந்திருக்காரான்னா இருந்தார், இருக்கிறார், இன்னும் நம்மோடு இருப்பார். நாமும் அந்த பற்றற்ற மனிதருடைய பாதத்தை பற்றுவோம். பொதுவாக நம்ம ஆற்றுல வீடுகளில் குழந்தைங்களில் நல்ல வார்த்தைகளை சொல்லணும், அமங்கலச் சொல் சொல்லக்கூடாது, கார்த்தால் பல்லு தேய்ச்சோன்னு விபூதி இட்டுக்கணும், சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கேற்றி கொள்ளப்பக்கம் கதவை சாத்தி வாசலை திறந்து வைக்கணும், மகாலட்சுமி வருவா, இதெல்லாம் மரபுகள். பொதுவாக பெரியவா குழந்தைங்களை இந்த வார்த்தையை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. தண்டம், குட்டிச்சவர், நீ நல்லா இருக்க மாட்டே, விளங்க மாட்டே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அமங்கலமான வார்த்தைகள் அப்படிங்கிறத அடிக்கடி பெரியவா எல்லார்ட்டையும் சொல்லுவா. நல்லது சொல்லுங்கோ, நல்லது பேசுங்கோ, நல்லது செய்யுங்கோன்னு இப்படி சொல்லிகிட்டு இருந்த பெரியவாளுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. ஆமாம், ஒரு இளைஞன் வந்தான், ஒரு 24 வயசு இருக்கும், பெரியவாளை சேவித்தான். சும்மா குற்றாலத்தினுடைய அருவி கொட்டி நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒருத்த கண்ணுலேருந்து அருவி மாதிரி ஜலம் கொட்டிகிட்டே இருந்திருக்கு. பெரியவா என்னப்பா என்னப்பான்னு கேட்டார். இல்லை பெரியவா, நான் இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டேன், கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பா படிக்க வச்சுட்டா, நானும் நல்ல முறையில் தான் படித்தேன், வேலை கிடைக்கல பெரியவா, 2-3 வருஷம் ஆச்சு வேலை கிடைக்கல. என்னை ஆற்றுல எல்லோரும் தண்டோம் 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 தண்டோங்கிறா, போகிற வரவாள்லாம் சொல்கிறான், யாராவது ஆற்றுக்கு விருந்தினர் வந்தாலும் என்னை தண்டம்னு சொல்கிறா. என் மனசே தாங்கலை பெரியவா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுடைய பேரை ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற மாதிரி நம்பிக்கையோடு டெய்லி 108 தடவை பெரியவா சரணம்னு எழுதிட்டுருக்கேன் அப்படின்னார். பெரியவா பொன்முறுவல் பூத்துட்டு பேசாமல் சாப்பிட்டுட்டு இங்கே மடத்தில் ஏறிவிட்டார். இது நடந்தது 12 மணிக்கு ஒரு நாள். ஒரு 3-3.5 மணிக்கு மேலே திருப்பியும் பெரியவா எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் அருளாசி கொடுக்கறதுக்கு வரார். பெரியவாவை பார்க்க ஒரு கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பெரிய இன்ஜினியர் வரார். பெரியவா தான் கையில் வச்சுருக்க தண்டத்தை அப்படி கீழே வச்சு அந்த இன்ஜினியர்கிட்ட பார்த்து கேட்டாராம், இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவான்னாரு. பெரியவா அப்படின்னாரா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவான்னாராம். அவர் பௌத்தியமாக வாயை பொத்திண்டு இதுக்கு பேர் தண்டம்னு சொல்லுவா அப்படின்னாராம். இப்போ அந்த இன்ஜினியரை பார்த்து பெரியவா சொன்னாலாம், இந்த தண்டத்துக்கு ஒரு வேலை போட்டு தரியா, இந்த தண்டத்துக்கு ஒரு வேலை போட்டு தரியான்னாராம். என்ன பெரியவான்னாராம், ஆமாம் எனக்கு வேண்டிய பையன்னு காமிச்சாராம். இந்த பையனும் வேலைக்கு சேர்ந்தான், நல்லா வேலை பார்த்தா முதல் மாத சம்பளத்தில் பூ பழம்லாம் வாங்கி பெரியவாளை சேவிக்க வந்தான். அப்போ பெரியவா ஒரு சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒரு தண்டத்துக்கு வேலை கிடச்சிடுத்து, அதனால இன்னமே இந்த தண்டத்துக்கு வேலை இல்லைன்னு அந்த தண்டத்தை ஓரமாக வச்சாராம். வார்த்தைகளில் செதுக்கிறதுலேயும் சில பேருடைய வாழ்க்கையை செதுக்கிறதுலேயும் பெரியவாளுக்கு நிகர் பெரியவா தான். மாத்ரு தேவோ நம, பிதூர் தேவோ நம, குரு தேவோ நம, தேவதேவோ நம. மாதா பிதா குரு தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்களுடைய வாக்கு, அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா, உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அதன் முழு முதற் கடவுளாக இருப்பது அன்னை. அதை எப்படி மகா பெரியவர் இந்த மண்ணுக்கு வலியுறுத்தினார் என்கின்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மகா பெரியவர் பல்வேறு இடங்களில் முகாமிட்டிருந்தாலும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இளையாற்றன்குடி
செட்டிநாட்டு பகுதி மக்கள் வாடக்கூடிய இடம், இளையாத்தன் குடியிலே அடிக்கடி முகாமிட்டிருப்பார். அங்கே இவருக்கு முன்பு இருந்த பீடாதிபதி இருந்த இடம். அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிஷ்டானத்திலே வாசலிலே இருக்கக்கூடிய மரத்தினுடைய கயிற்றுக்கட்டிலே தான் பெரியவா எப்போதும் இளைப்பாறி கொண்டிருப்பார். அப்படி இளையாற்றங்குடியிலே மகா பெரியவர் முகாமிட்டிருந்த சமயத்திலே பல்வேறு அன்பர்கள் வந்து பெரியவாளை தரிசிப்பது மரபாக இருந்தது. அந்த வகையிலே கும்பகோணத்தை சேர்ந்த பெரியவாளுடைய பக்தர் என்று சொல்ல முடியாது, பெரியவாளுடைய பித்தர் என்றே சொல்ல வேண்டும், சந்திரமௌலி என்று வந்தார் நண்பர்களோடு. சாயந்தரம் ஒரு 6:30 இருக்கும், மகா பெரியவரை பார்க்குறார், சேவிக்கிறார், பெரியவா உள்ளே போய் சாப்பிடுங்கிறார். எல்லாம் முடித்தது ஒரு 7:30 வந்தோடனே பெரியவா கேட்டான், அடுத்து உன்னுடைய திட்டம் என்ன, உன்னுடைய ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டார். அதுக்கு சந்திரமௌலி சொன்னார், 2 நாள் உங்கள் பக்கத்தில் இருந்து கைங்கரியம் செஞ்சு பணிவிட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்னைக்கு போகலான்னு இருக்கேன் பெரியவா அப்படின்னு சொன்னான். ஒரு 5 நிமிஷம் பெரியவா கண்ணை மூடி தியானம் பண்ணால், அடுத்த 6வது நிமிஷம் சொன்னால், சந்திரமௌலி எனக்கு என்ன செய்வியோ தெரியாது, நீ உடனடியாக ஊருக்கு புறப்படணும், அதிகாலையில் 5 மணிக்குள்ளே கும்பகோணத்தில் உங்கள் ஆற்றுல இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சந்திரமௌலிக்கு ஏன் இப்படி பெரியவா சொன்னான்னு தெரியலை. மடத்தினுடைய மேலாளரை கூப்பிட்டார், எப்படியாவது இவரை வழி அனுப்பி காத்தால 5க்குள்ளே கும்பகோணம் போகிறதுக்கு அமுச்சு வைனார். என்ன செய்கிறதுன்னு தெரியல, துடிக்கிறார். இன்னொரு அன்பர் எதேர்ச்சியாக கார் எடுத்துகிட்டு பெரியவாளை பார்க்க வந்தார். இளையாற்றங்குடியிலேருந்து அந்த அன்பருடைய உதவியோடு திருமயத்தில் கொண்டு போய் சந்திரமௌலி இறக்கி விடுறார். ரயில் கிடைக்கிறது. அப்போ அங்கேருந்து 5 மணி நேரம் இரவு புறப்பட்டு திருமயத்திலேருந்து சரியாக காத்தால 4:25 சந்திரமௌலி ஆற்றுக்கு போகிறார். போகிற இடமெல்லாம் வழியில் எண்ணெயில் அப்பளத்தை போட்டால் எப்படி கொப்பளம் வருமோ, அவருடைய மனசு துடிக்கிறது, ஏன் இப்படி பெரியவா சொன்னான்னு. கதவை திறந்தா திறக்கும் போது கோகுலாஷ்டமிக்கு 83 வயசுடைய அவள் அம்மா வெள்ளப்பாக கலறிருந்தால் குமுட்டி அடுப்பில் வச்சு பாகு அப்படியே மேலே ஊற்றி எடுத்து நேராக சந்திரமௌலி பக்கத்துலேருந்து பணிவிட பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் 16வது நாள் குணமாயிடுத்து 30வது நாள் பெரியவாளை பார்க்க வந்தால், பெரியவா சொன்ன ஒத்த வார்த்தை, நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு நினச்ச, நான் உன்னைய பெத்த பராசக்தி காமாட்சிக்கு பணிவிட பண்ணணும்னு அமுச்சு வச்சேன், நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய்ன்னு இந்த மண்ணுக்கு வாழிக்கு முன்னே வலியுறுத்திய மகா கடவுள் நம்முடைய மகா பெரியவர். பெரியவருடைய பரம பக்தர் என்றால் தாயை மதிப்போம், தாயை போற்றுவோம். அன்பர்களே, பெரிய மகான்கள், பெரிய தலைவர்கள், பெரிய ஞானிகள், இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் சில விசித்திரமான சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த மகான்களுக்குள்ள, அந்த தலைவர்களுக்குள்ள வாழ்க்கையை புரட்டி பார்க்கும்போது அவர்களுடைய இளமை காலம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதாவாக இருக்கட்டும், மகா பெரியவருடைய லைஃப்பில் இளமை காலங்கள் என்பது மிகுந்த பல அற்புதங்களை நிகழ்த்தியது. நம்முடைய மகான் திண்டிவனத்தில் தான் அவங்களுக்கு தெரியும், பள்ளி படிப்பை கொஞ்ச நாள் படித்தார். அப்போ அவருக்கு ஒரு 7-8 வயது இருக்கும். அவர் எப்போதும் அந்த பள்ளி இடைவெளி நேரத்தில் அந்த முனங்களை ஒரு பாட்டி முறுக்கு வச்சுருப்பார். இது யார் சொன்னது, யார் எழுதினதுன்னு கேட்டால், பெரியவாளுடைய பரம பக்தர் ரா கணபதின்னு பெரியவாளுடைய பல்வேறு அதிசயங்கள் வாழ்க்கை குறிப்பு எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவிலேருந்து ஒரு செய்தி இது. அந்த முறுக்கு பாட்டிகிட்ட தான் வந்து இடைவெளியில் தன்ட்ட இருக்கக்கூடிய அரைனா காலனா கொடுத்துட்டு முறுக்கு வாங்கி சாப்பிடுவார். பெரியவாளுக்கும் அந்த பாட்டிக்கும் அவ்வளோ ஒரு அன்யூன்யமான ஒரு பாட்டி பேர உறவு மாதிரியே இருந்திருக்குன்னு அவர் பதிவு செய்கிறார். அதில் என்ன சிறப்புன்னார், இந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்து விட்றதான். அந்த இன்ட்ரோல் பீரியடில் என்ன பண்ணுவாரா, 4-5 பசங்களை தொடர்ந்து 2-3 வாரம் கூட்டிகிட்டே வந்திருக்கார். ஒரு நாள் பாட்டிகிட்ட சொல்லியிருக்கார், இத்தனை பேரையும் நான் தானே கூட்டின்னு வரேன், இத்தனை பேரையும் நான் தானே கூட்டின்னு வரேன், எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடு, இல்லாட்டி ஒரு முறுக்கு இனாமாக கொடுன்னு இருக்கார். பாட்டி கொஞ்சம் கோவப்பட்டுட்டார், போ போ பெரிய, நீ இல்லைன்னா எனக்கு முறுக்கு வியாபாரமே நடக்காதன்னாராம். பெரியவா சிரிச்சுட்டே இருந்தாலாம் அடுத்த வார்த்தை பாட்டி சொன்னாராம், ஆமாம் நீ முறுக்கு வாங்கலேன்னு இங்கே யாராவது பூர்ண கும்ப மரியாதை வச்சு உன்னை அழைப்பாளாக்கும், நீ முறுக்கு வாங்கிறதுக்கு வாங்கலையேன்னு கவலைப்பட்டுட்டு வாங்கிறதுக்கு பூர்ண கும்பம் வச்சு உன்னை அழைப்பாளாக்கும் போ. அதுக்கு பெரியவா சொன்னாலாம், அழைச்சி தான் பாறேன், அழைச்சி தான் பாறேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். இது நடந்து 2-3 வருஷங்களில் மகா பெரியவர் வீடாதிபதி ஆயிட்டார். ஒரு முறை கும்பகோணத்துக்கு விஜயம் செஞ்சிட்டார். காஞ்சிபுரத்துக்கு வர்ற வழியில் திண்டிவனம் போகிறார். ஊரே விழாக்கோலம் பூண்டு இருக்கு, ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் பூர்ண கும்ப மரியாதை. இப்போ பாட்டி இருக்கிற இடம் வந்துடுத்து, பாட்டியை கிராஸ் பண்ண போகிறார்.
அந்த பாட்டி பல மணி நேரமாக பூர்ண கும்பத்தை வச்சுட்டு கருணை கடவுள் கருணாமூர்த்தி மரபுகளின் இரட்சகர் கலியுக வரதன் நினைத்தவர்களுக்கு நினைத்த மாத்திரத்திலேயே காரியங்களை ஜெயமாக்கக்கூடிய அந்த கருணை உள்ளத்தை பார்ப்பதற்காக சேமிப்பதற்காக துடிச்சென்றிருந்தா தெரியுமா அப்படியே வரா ரெண்டு பேருடைய விழிகளும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் படுறது. அந்த கம்பராமாயணத்தில் சொல்லுவாங்களே இவ்வண்ணம் நிகழ்ந்தவண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கு போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு அந்த ராமன் அழக சொல்கிற மாதிரி இந்த பெரியவாளுடைய திருமேனி அழக பாட்டி அப்படியே ரசித்து அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சேவிச்சாலாம் பெரியவா அப்படியே உணர்ச்சி பெருக்கில் சிவசிவாக நாராயணா நாராயணான்னு சொல்லி அந்த பூர்ண கும்பத்தை தொட்டாலாம் நடக்குமான்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா நடத்தி தான் காட்டினான். பலரை மறைக்காத பண்பாளர் மகா பெரியவர் என்பதை ரா கணபதி பதிவு செய்தார். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. கடவுளை நம்பினார் கைவிடப்படார். இந்த மாதிரி வாசகங்களை நம்ம ஏற்கனவே சொல்லி சொல்லி நம்முடைய செவிகளில் அப்படியே பண்பட்டிருக்கு. வாக்கு சுத்தம் தான் ஒரு மடாதிபதிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு முறை இந்து நாளிதழில் எழுதியிருந்தாங்க. வாக்கு சுத்தம்தான் ஒரு மடாதிபதிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு புகழ்வாய்ந்த நாளிதழில் எழுதியிருந்தாங்க. இந்த செய்திகளை நான் பத்திரிகையில் படித்தபோது வியந்துட்டேன். அவருடைய வாழ்க்கையில் சின்னவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் பல அதிசயங்களை செஞ்சவர். வரியர்லேருந்து செல்வர் வரைக்கும் பாகுபாடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அருளாசி வழங்கியவர். ஒரு விசித்திரமான மனிதர், மடாதிபதிகளின் விசித்திர மனிதர் மகா பெரியவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டால் ஒரு உபன்யாசகர் என்னை மாதிரி பேசிகிட்டே இருக்கிறவர், அதுக்காக நாளெல்லாம் பேசின்னு இருக்க மாட்டோம், கூட்டாக தான் பேசுவோம். உபன்யாசகர் நாளெல்லாம் போய் கோவில்கள் எல்லாம் பேசுகிறவர் ஒரு முறை காஞ்சி மகா பெரியவரை தரிசனம் பண்ணிவிட்டு, சுவாமி எனக்கு சரியாக வாய்ப்புகள்லாம் அமைய மாட்டேங்கிறது, ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்கார். பெரியவர் 2 நிமிஷம் கண்ணை தியானம் பண்ணிவிட்டு திறந்துட்டு, கவலைப்படாத, நேராக நீ சென்னைக்கு போ, அங்கே கோபாலபுரத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் கோவில் இருக்குது, அங்கே கீத உபன்யாசம் ஒரு 10 நாள் சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன் போன்னு அமுச்சுட்டார். பரம சந்தோஷம், ஏன்னா பரமாச்சாரியாரே பிளஸ் பண்ணி அமுச்சுருக்காளேன்னு. நேராக சென்னை வந்தார், கோபாலபுரம் போனார், கிருஷ்ணன் கோவிலில் 10 நாள் கீத உபன்யாசம், பிரமாதமான ஏற்பாடுகள். முதல் நாள் அவர் பகவத்கீதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். 10 பேர் வந்திருந்தார். 2வது நாள் 8 பேர் வந்திருந்தார். 3வது நாள் 5 பேர் வந்திருந்தார். 4வது நாள் வர்றதுக்குள்ளே இவர் நேராக காஞ்சி மடத்துக்கு போய் மகா பெரியவரை பார்த்து ஜலம் தார தாரையாக விட்டுட்டு, பெரியவா என்ன இப்படி முதல் நாள் 10, 8, 5 இப்படி ஆயிட்டு என்ன செய்கிறது அப்படின்னார். பெரியவா சிரிச்சுட்டே சொன்னால், நீ கொடுத்து வச்சிருக்கவன்டா, நீ கொடுத்து வச்சிருக்கவன். உலகத்தினுடைய பரம்பொருள் கண்ணன் பகவத்கீதை சொன்னபோது கூட அர்ஜுனன் ஒருத்தன்தான் கேட்டான். உலகத்தின் பரம்பொருள் படைப்பு கடவுள் கண்ணன் பகவத்கீதை சொன்னபோது அர்ஜுனன் ஒருத்தன்தான் கேட்டான். உனக்காவது 5 பேர் இருக்காளேன்னு சந்தோஷப்படு, கடமையை செய், பழனை எதிர்பார்க்காதே, கடமையை செய், பழனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். 4 நாளும் அவர் வந்து 4வது நாளுக்கு பிறகு 10 நாள் பகவத்கீதை சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருடைய 90 வயது வரைக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு அவருக்கு உபன்யாசம் கிடச்சிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் பெரியவாளுடைய பரிசுத்தமான பார்வை, அவர் மேலே வைத்திருந்த ஃபெய்த், நம்பிக்கை. அவர் வாக்கையே வேத வாக்காக ஏற்றுண்டு அவர் வாழ்க்கையில் நடந்து கொண்ட விதம்தான் அவரை வெற்றி பாதையில் அமைஞ்சது. இது சாதாரண உபன்யாசகர் கதைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதை பார்க்குற குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் என்ன நினைக்கணும்னா, பெரியவாளை நினச்சுட்டா, பெரியவா சொன்ன சொல்படி நம்ம நடந்துட்டா நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அப்படின்னு நம்பணும். நம்பினால் கெடுவதில்லை. மகா பெரியவருடைய மகிமையை பல்வேறு விதத்தில் பல்வேறு கோணத்தில் நாம் பார்த்தும் அணுகியும் அனுபவித்து வருகின்றோம். அந்த வகையில் ஒரு வித்தியாசமான நிகழ்வை இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். குல்பர்கா அப்படிங்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் குல்பர்கா அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல மகா பெரியவர் முகாமிட்டிருக்கார். தனக்கு பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மேலாளரை ஒரு நாள் மாலை நேரத்தில், கதிரவன் சாய்ந்த நேரத்தில் பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வான்னு இருக்கார். நான் சொல்ல சொல்ல இதை எழுதிக்கோ,
இதுக்கு தலைப்பு குரு பக்தி அப்படின்னு கொடுன்றிருக்கார். அவருக்கு உடனே விசித்திரம், ஆச்சரியம். மகான் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை, தன் முன்னோர்களுக்கு நடந்த விஷயங்களை, தன் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்களை பதிவு செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் ஒருபோதும் தவறியது இல்லை. அப்படி குல்பர்காவில் முகாமிட்ட போது நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோ குருபக்தி அப்படிங்கிற தலைப்பு போட்டுட்டு மகா பெரியவர் தனக்கு முன்னாடி இருந்த பீடாதிபதிகள் 66வது பீடாதிபதியை பற்றி குறிப்பிட்டு சொல்லிட்டு, நான் 13வது வயதில் மடத்தினுடைய பீடாதிபதியாக வந்தபோது அந்த மடத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தினா, அப்போ ஒருத்தரை காமிச்சு பெரியவா இவர் தான் இதுக்கு முன்னாடி இருந்தவாளுக்கெல்லாம் வஸ்திரத்தெல்லாம் துவச்சி பராமரித்து கொடுத்தவர், இவர் தான் உங்களுக்கும் கைங்கரியம் செய்ய போகிறார் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்த, இதை கேட்டுட்டே இருந்த பெரியவாளை வஸ்திரம் துவச்சி மடித்து கொடுக்குறவர் சொன்னாராம், பெரியவா மன்னிச்சுக்கணும், பெரியவா மன்னிச்சுக்கணும், நான் 66வது பீடாதிபதிக்கு செய்த இந்த செயலை, இந்த புண்ணிய காரியத்தை இன்னொருத்தருக்கு இந்த கரத்தால் செய்ய மாட்டேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெரியவா கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் பொன்முருவலிட்டு, எவ்வளோ பெரிய குருபக்தி பாரு, எவ்வளோ பெரிய ஞானம் பாரு, அவருக்குள்ளே எவ்வளோ பெரிய வேள்வி இருக்கு பாருன்னு சொல்லி அதை பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார். அடுத்து குருபக்தி ரெண்டுன்னு எழுதிக்கொண்டாரா, பன்ரூட்டியிலேருந்து ஒரு அற்புதமான ரெட்டியார் எப்போதும் பெரியவாளுக்கு மடத்துக்கு வேண்டிய பொருட்கள், பணங்கள் இதையெல்லாம் செலவுக்காக கொடுத்து விடுவார். கொடுக்கும்போது மறக்காமல் ஒரு கடிதமும் எழுதி என்னுடைய அன்பும் பணிவு கலந்த நமஸ்காரம், பெரியவாளுடைய ஆசி வேணும்லாம் அமுச்சு வச்சுருக்கார். ஒரு நாள் பெரியவா கேட்டிருக்கா, நம்ம பன்ரூட்டி ரெட்டியார் எப்போதும் பணம் கொடுக்கறதுக்கு தவறுறதில்லை, கடிதம் போடுறதுக்கு தவறுறதில்லை, ஆனால் ஏன் பார்க்கறதில்ல அப்படின்னாராம். அதுக்கு ரெட்டியார் ஒரு முறை பதில் போட்டிருந்தாராம், பெரியவா விசாரிச்சிருக்கள், மன்னிக்கணும், 66வது பீடாதிபதியை பார்த்த இந்த வெடிகளால் இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. பெரியவா சொன்னாரா, என்ன குருபக்தி, இதை எப்படியாவது பேப்பர்லேயோ ரேடியோலேயோ வர வைனாராம். மேனேஜர் சிரித்தாராம், குல்பர்காவில் இருந்துட்டு இதை எப்படி செய்ய முடியும்னு, 8 மணி ஆச்சு, 4 பேர் வந்திருக்கா பெரியவாளை சேவிக்க, சேவிச்சுட்டு சொன்னாலாம் நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து ஒரு முகாமுக்காக இங்கே வந்தோம், பெரியவா முகாமிட்டுருக்கேன்னு சொன்னால் எங்கள் முகாமில் முடிச்சுட்டு இங்கே வந்தோன்னாராம். பெரியவா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்கோ, இந்த குருபக்திங்கிற விஷயத்தை ரேடியோவில் போட முடியுமான்னாராம். உடனே உத்தரவு கொடுத்து வச்சுருக்கோம்னு அந்த வாரமே டெலிகாஸ்ட் பண்ணாராம். நினைத்ததை நடத்தி முடித்த குரு இந்த குரு. இந்த குருவின் குருபக்தியை எளியவரிடத்திலிருந்து நாம் படித்து கொண்டோம். பாரதியார் பாடல்கள் மேலே எனக்கு ரொம்ப பிரியமுண்டு. ஒவ்வொரு வரிகள்லேயும் ஒரு நுட்பம் இருக்கும். என்னடா காஞ்சி மகா பெரியவரை பற்றி பேசிட்டு வர்ற இவர் திடீர்னு பாரதியார் பாடலுக்கு போகிறேன் அப்படின்னு பார்க்குறேளா. பாரதி தான் எழுதுனா, அன்ன சத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்து அறிவித்தல் உயர்ந்தது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது ஒருத்தனுக்கு கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறார். கல்வி மட்டும்தான் எப்படின்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொன்னால் வள்ளுவர். அப்போ ஒருவனுக்கு கல்வி செல்வம் கிடைச்சிட்டா உலகத்தில் எல்லாம் கிடைச்ச மாதிரி. அதனால தான் மகா பெரியவர் வேதபாட சாலைகளை பல ஊர்களில் அமைக்கிறதுலேயும், இருக்கக்கூடிய வேதபாட சாலைகளை ரொம்ப சிறப்பாக நடத்துறதுலேயும் ரொம்ப கவனம் செலுத்தினார். அதற்காக தான் எந்த பணியையும் செய்வேன்னார். இதற்காக பல பத்திரிகைகள்லேயே நேர்காணல் கொடுத்துருக்கார் அவர். அதில் படித்த ஒரு செய்தி ரொம்ப என்னை வியப்பாக்கியது. வேதபாட சாலைக்காக தங்களால் முடிஞ்ச பணம் அனுப்புங்கோ, அது 10 ரூபாயாக இருக்கலாம், 5 ரூபாயாக இருக்கலாம், அதை அனுப்புங்கோ, அது ரொம்ப பேர் உதவியாக இருக்கணும். 10 ரூபா 5 ரூபாலாம் 1960, 65, 70களில் ரொம்ப பெரிய தொகை. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2000, 3000 மாதிரி. அதை பார்த்துட்டு ஒரு 1000 பேர் அமிச்சா கூட என்ன தொகை கிடைச்சிடும், அதனால் எத்தனை பேருடைய கல்வி அங்கே கூடும், அறிவு விருத்தியாகும், அவருடைய குடும்பம் செழிக்கும். ஏன்னா வேதம் மட்டும் எப்படி தெரியுமா, மண்ணில் விதை மாதிரி, கனி தெரியும் வெளியில், காய் தெரியும், இலை தெரியும், ஆனால் வித்து வெளியில் தெரியாது. வேதம்ங்கிறது வித்து மாதிரி, அது சரியாக இருந்துட்டால் இதையெல்லாம் வெளியில் தெரியும்.
வேதம் ஒரு மனிதனுக்கு உயிர் நாடி அப்படிங்கிறதுனால அந்த வேத பாடசாலையை வளர்க்குறதில் மகாபெரியவர் தனி கவனம் செலுத்தினார். எல்லார்ட்டையும் கேட்டார், அஞ்சு கொடுங்கோ பத்து கொடுங்கோன்னு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவார் மேலாளர்கிட்ட, யார் பணம் அனுப்பிச்சாலும் மறந்துடாமல் பிரசாதம் வச்சு ரெசிப்ட் அனுப்புங்கோ, யார் பணம் அனுப்பிச்சாலும் மறந்துடாமல் பிரசாதம் வச்சு ரெசிப்ட் அனுப்புங்கோ. இவர் கேட்டதுக்கப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிட்டார் நிறையா பேர். ஏன்னா சாட்சாத் பரம்பொருளே கேட்குறா, அவளுக்கு செய்கிறது நம்ம கடமை இல்லையான்னு நிறைய பேர் அனுப்பிச்சான். அப்போ ஒரு நாள் மேனேஜர் வேடிக்கையாக பெரியவாள்கிட்ட போய் பௌத்தியமாக சொன்னாரா, சில பேர் அஞ்சு ரூபா ஏழு ரூபா பத்து ரூபான்னு அனுப்புகிறா, அவளுக்கு பதில் பிரசாதம் வச்சு அனுப்புகிறதுக்கு நமக்கு ஐம்பது காசு செலவாகிறது, மணி ஆர்டர் செலவு ஆகும். அப்போ பெரியவா சொன்னாலாம், நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அஞ்சு ரூபா அனுப்புகிறதுக்கு ஐம்பது காசு செலவு பண்ணால் தப்பு இல்லை, அஞ்சு ரூபா அவன் தரான்னா நான் ஒரு கை இல்லை ரெண்டு கையும் ஏந்திரத்துக்கு தயாராக இருக்கேன். இப்போ தான் எனக்கு பழைய பாடல் வரிகள் வந்தது, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது ஒரு நல்ல கல்வியை கல் அப்படிங்கிறது நல்ல வாக்கியம், பாரதியார் பாடல். ஆனால் இதுக்கெல்லாம் வடிவம் கொடுத்தவர் மகாபெரியவர். வேத பாடசாலை நடப்பதற்காக தன் பக்தர்களிடத்தில் கையேந்திய கருணை கடவுள், வழியில் நாமும் செல்ல வேத பாடசாலைக்கு உதவுவோம், நலம் பெறுவோம். ஓரிக்கை அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அங்கே ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நம்ம கண்கள் ஓரத்தில் ஆனந்த கண்ணீர் வர்ற மாதிரி அவ்வளவு சுத்தமாக வேத பாடசாலையை சேர்ந்த குழந்தைங்க, அங்கே இருக்கக்கூடிய சமையல் சிப்பந்திங்க, காவலர்கள், பெரியவாளுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கா அங்கே, உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே பெரிய கோவில்னால் அதுதான் பெரிய கோவில், அப்படி கற்கோவில் அது. வசதி வாய்ப்பு இருக்கிறவா இல்லை, இல்லை ஒரு தடவை மனுஷனாக பிறந்திருக்கவா அங்கே போய் விஜயம் செஞ்சு பார்த்து அவரை சேவிக்கணும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நான் அங்கே இப்போ போயின்னு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். அங்கே விக்னேஷ் மாமான்னு சென்னையை சேர்ந்த ஒருத்தர், நித்திய பிரம்மச்சாரி. அவர் பிரம்மச்சாரின்னா பழுத்த பிரம்மச்சாரி, பெரியவாளை தலைவாம்பார், நண்பாம்பார், ஃப்ரெண்டும்பார், உமாச்சியும்பார். எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடவுளை சொன்னார்ல, எப்படி பாரதி கண்ணனை சேவகனா தொண்டனா தோழனா பார்த்தான்ல, அந்த மாதிரி இந்த விக்னேஷ் மாமா பெரியவாளுடைய ஃபோட்டோ, விபூதி, மஞ்சள், சந்தனம், இப்படி எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கறதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆம்பிஷனாக வச்சுட்டுருக்கார். ஒரு முறை நான், என்னுடைய நண்பர் பாலகிருஷ்ணன், என்னுடைய அருமை சகோதரர்கள் எல்லாருமா சேர்ந்து விக்னேஷ் மாமாவிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், மகான் சத்திய புருஷர் மட்டுமல்ல, படுத்து பிரம்மச்சாரி மட்டுமல்ல, மரபுகளின் இரட்சகர் மட்டுமல்ல, சில ஞானிகளையே வியக்க வைத்த, சில சுவாமிகளையே மூக்கு மேல் விரலை வைக்க வைத்த மகா புருஷர் அப்படின்னார். அது உண்மைங்கிறது சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன். இப்போ சென்னையில் தொலைக்காட்சிகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய முரளிதர சுவாமிகள் மிக உயர்ந்த பண்பாளர். அவர் பெரியவருடைய பரம பக்தர், பெரியவாளை ஒரு குரு மாதிரி ஏற்றுட்டிருந்தார். அந்த முரளிதர சுவாமிகளுக்கே ஒரு தடவை மனசில் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டதான். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம், என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் ஞானிகளுக்கு தெரியுங்கிறாளே, அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோங்கிறது பெரியவாளுக்கு தெரியுமா, நம்ம என்ன செஞ்சுட்டுருக்கோன்னு தெரியுமா அப்படின்லாம் நினச்சிட்டு பெரியவாளை சேவிக்கலான்னு போயிருக்கா. காஞ்சி மடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஏதோ காரில் வந்து இறங்கி அங்கே ஏதோ வழி தெரியாமல் நின்றுருக்கா. முரளிதர சுவாமிகளை பார்த்தோன்னே வணங்கிட்டா. முரளிதர சுவாமிகளுக்கு தெலுங்கு தெரியாது, தெலுங்கு பீப்புளுக்கு தமிழ் தெரியாது. முரளிதர சுவாமிகள் இங்கிலீஷில் அவளை ஆற்றுப்படுத்திட்டா. படுத்தி முடிச்சுட்டு அவருடைய நோக்கம் என்ன, நம்ம நினைக்கிறதெல்லாம் முக்காலமும் உணர்ந்த ஞானிக்கு தெரியுமான்னு நினச்சி காஞ்சிபுரம் மடத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருக்கார். பெரியவர் அப்படி உட்காந்துட்டுருக்கார். பெரியவாளை பார்த்தோன்னே கைகூப்பி வணங்கியிருக்கார் முரளிதர சுவாமிகள். சில கேள்வியை கேட்கணுங்கிற எண்ணத்தோடு போயிருக்கார். கேட்குறதுக்கு முன்னாடியே பதில் கிடச்சிருக்கு, வாங்கிங்க வாங்கோ, ஆங்கில பண்டிதரே வாங்கோ, உனக்கு தமிழை விட ஆங்கிலம் ரொம்ப சரளமாக வருது, உனக்கு தமிழை விட ஆங்கிலம் ரொம்ப சரளமாக வருது, பல பேருக்கு இங்கிலீஷ்லேயே கைட் பண்ணுறேன் போலன்னு இருக்கார். ஒன்றுமே சொல்லலையாம். பெரியவாளை சேவிச்சுட்டு முரளிதர சுவாமிகள் சொன்னாராம், இல்லை இவர் முக்காலம் உணர்ந்த ஞானி அல்ல, முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஞானி அல்ல, சாட்சாத் சிவனுடைய ஸ்வரூபம்,
சந்திர மௌலீஸ்வரரே இவர்தான் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த மகானின் கருணை கடலில் நாமும் இணைவோம் நனைவோம். உங்களுக்கு கேட்கும் போதே கண்ணில் ஜலம் வரும். ஒவ்வொருத்தரும் இப்படியெல்லாம் ஒரு மகான் இருந்திருக்காரா அப்படின்னு நினச்சி நினச்சி பார்ப்பேன். 1968 வருஷத்தோடு நான் பதிவு செய்கிறேன். சேலத்தை சேர்ந்த ஆடிட்டர், அவர் பேர் வேணுகோபால்னு பேர். அவர் தான் அப்போ மடத்தோடைய ஆடிட்டிங்கையும் பார்த்துட்டு இருந்தார். அந்த காலத்தில் பிரீமியர் பத்மினி கார் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 1968 சேலத்துலேருந்து ஆடிட்டர் வேணுகோபால் காரை வாங்கிட்டு பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நேராக வரார். காஞ்சிபுரத்தில் பெரியவா இல்லை, பக்கத்தில் கலவையில் முகாமிட்டிருக்கான்னு சொன்னார். நேராக கலவைக்கு போகிறார். பெரியவா அப்படி ஒரு மாதிரி சமணம் போட்டு உக்காந்துருப்பார். பெரியவா அப்படி 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 காலை மடித்த மாதிரி உக்காந்துருக்கார். வாசலில் வரார். பார்த்த உடனே பெரியவா கேட்ட முதல் வார்த்தை, பாப்பா வேணுகோபால் என்ன புது கார் வாங்கியிருக்கியா அப்படின்னார். ஆச்சரியப்பட்டு போனார் ஆடிட்டர். ஏன்னா அவர் எந்த சிசிடிவிலையும் பார்க்கல, எந்த லைவ் டெலிகாஸ்ட்டும் அப்போ இல்லை. கார் வாங்கினதை எப்படி உள்ளுணர்வால் உணர்ந்துட்டு கார் வாங்கியிருக்கியா அப்படின்னார். அந்த கார் கீயை கொடுக்கும்போது பெரியவா அதை வாங்கிக்காமல் சொன்னால், எனக்காரங்க ஒரு உபகாரம் பண்ணு, இந்த ஊரில் ஒரு குடக்கரையில் அத்திமரத்தில் ஒரு பெரியவன் இருப்பார், அவரை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னார். வெள்ளிலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி நேராக வேணுகோபால் போனார். அந்த பெரியவரை கூப்பிட்டு, உங்களை மகா பெரியவர் கூப்பிட்டார்னார். அவர் உடம்பு முழுக்க தாடி, தாடிக்குள்ளே கையை விட்டுட்டே அவர் சிரிச்சுன்னு சொன்னார். அந்த பெருசுக்கு வேறு வேலை இல்லை போ அப்படின்னார். இல்லை இல்லை, உங்களை அவசியம் கூட்டின்னு வர சொன்னார்னார். நேராக மடத்துக்கு வரார். ராத்திரி இவனை அப்படியே தங்க வைங்கன்னார். காத்தால் எந்திருந்து குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து 4 வேஷ்டி சட்டை பூ படம் வச்சு 3000 ரூபா 1968 கொடுத்து இவன் எங்கே இறங்கிக்கிறானோ கொண்டு போய் விட்டுட்டு வான்னார். வேணுகோபால் ஒன்றுமே பேசலை. கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வந்தார் மத்தியானம் 1 மணி. வேணுகோபால் நீ சாப்பிட்டு ஊருக்கு புறப்படுன்னார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேணுகோபாலுக்கு ஒரு ஆச்சரியம், இவர் யார், எதுக்காக கூட்டின்னு வந்தார், எதுக்காக கொண்டு போய் விட சொன்னார், ஒன்றும் புரியலை. பெரியவா சொன்னா, என்னடா மனம் படபடக்குதா, சஞ்சலமாக இருக்கா, வேறு யாரும் இல்லைடா, எனக்கு 11 வயசாக இருக்கும்போது நான் ஒரு குதிரை வண்டியில் என்னுடைய முன்னோர்கள் கூட்டிட்டு இதே பாதையில் வந்தா இந்த இடத்துல வந்து காஞ்சி மடத்து வாசலில் என்னை இறக்கி விட்டுட்டு, அப்போ இந்த குதிரை வண்டிக்காரர் நீ கூட்டின்னு வந்தியே, அவர் குதிரை வண்டி நான் வந்தேன்ல அதை ஓட்டின்னு வந்த குதிரை வண்டிக்காரர், அவன் இறக்கி விட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னான், சுவாமி நான் இப்போ சின்ன பையன், பெரிய எனக்கு வேதம் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, எந்த நேமனிஷ்டையும் சொஷ்டமாக எனக்கு தெரியாது, நான் ஒரு சாதாரண சின்ன பையன், என்னை இறக்கி விட்டுட்டு அவன் ஒத்த வார்த்தை சொன்னான், சுவாமி சாமி உன்னால் இந்த மண்ணுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னால் வாழ்க்கையில் அவனை மறக்கவே முடியல, மறக்கவே முடியல. அப்படி நீ கூட்டி வந்தவர் தான் அன்னைக்கு என்னையை கூட்டின்னு வந்த குதிரை வண்டியை ஓட்டின்னு வந்த குதிரை வண்டிக்காரர். வேணுகோபால் நீ என்னைய குருன்னு நினச்ச, இந்த குருக்கு குருன்னு நான் நினைக்கிறது அந்த குதிரை வண்டிக்காரன் தான், அதனால தான் ஓன் காரில் அவரை வர சொன்னேன், ஒன்றும் தப்பு இல்லையேன்னார். அப்படியே கண்ணில் ஜலஞ்சலமாக ஊற்றின்னு நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு, பெரியவா உங்களுடைய கருணையே பெரும் கருணைன்னு வேணுகோபால் சொன்னார். பொதுவாக மகான்கள், ஞானிகள், சித்த புருஷர்கள், மடாதிபதிகள் இவர்களுடைய வாழ்க்கையில் பல விசித்திரமான மகோ உன்னதமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதிலேருந்து சற்றிலும் மாறுபட்டவர், வித்தியாசமானவர், தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்து கொண்டவர் தான் காஞ்சி தந்த கருணை கடவுள் மகாபெரி. இந்த சம்பவங்களை கேட்கும்போது நமக்கு உடம்பில் மயிர்கூச்சல் ஏற்படும். இப்படியெல்லாம் ஒருத்தர் வாழ்ந்தாரா, இப்படி கலியுகத்தில் ஒருத்தர் கருணை செஞ்சாரான்னா, செஞ்சார், நடந்தார், வாழ்வித்து கொண்டிருக்கிறார் நம்மை. எப்படி இன்றைக்கு மாதிரி அந்த காலத்தில் 1980 பெருசாக பத்திரிகைகள் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை செஞ்சாலும் இவ்வளவு பரபரப்பு இல்லை, இருந்தாலும் பத்திரிகைக்காரர்கள் ரொம்ப சாதுர்த்தியமாக செயல்படுறது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்திலே நான் காஞ்சி மகாபெரியவருடைய சிறப்பு வாயிலாக ஒற்றை செய்தியை வலியுறுத்தணும். அமெரிக்காவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சகோதர சகோதரிகளேன்னு விவேகானந்தர் பேசி ஒரு பெண்ணு அந்த பேச்சை கேட்டுட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னபோது, இல்லைம்மா நானே உனக்கு மகனாக வருகின்றேன்னு சொன்ன அந்த விஷயமெல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய கருத்து. அந்த மரபில் தோன்றிய மகான் தான் நம்முடைய காஞ்சி மகான். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு முறை ஒரு பத்திரிகை சகோதரர் மடத்துக்கு போனார்.
பெரியவாளை பார்த்து மனவிட்டு பேசிகிட்டு இருந்தார். பத்திரிக்கைக்காரங்கனாலே கேட்கக்கூடாத ஒரு கேள்வியே கேட்டுருவாங்க. பெரியவாளை பார்த்து கேட்டாங்க, எப்பயாவது இந்த மாதிரி மடத்தினுடைய பீடாதிபதியாக நம்ம வந்துட்டோமேன்னு உங்கள் மனசு சஞ்சலப்பட்டிருக்கான்னு கேட்டார். அதுக்கு கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் பெரியவா, ஆமாம் பல நேரங்களில் அப்படியே மனசு சஞ்சலப்பட்டிருக்கு, ஏண்டா இப்படி இந்த மாதிரி மடத்துக்கு பீடாதிபதியாக வந்தோன்னு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா பெரியவா அப்படின்னா பத்திரிக்கைக்காரர், வேற ஒன்றும் இல்லை, என்னோட உயர்ந்த பீடாதிபதிகளை, என்னோட உயர்ந்த ஞானிகளை, என்னோட குணத்தில் நல்ல செயல்கள் பண்ணக்கூடிய வாளை பார்த்தா நான் வாளுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியலையே, அதுக்கு இந்த பீடம் தடையாக இருக்கிறது, இந்த தண்டம் தடையாக இருக்கிறதுன்னு சொன்ன ஒரு சத்திய புருஷரை நம்ம பார்க்க முடியுமானா, பார்த்தோம் பார்த்து கொண்டே இருப்போம்னு அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். இதை விட இன்னொன்று சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் பெரியவாளுக்கு 80 வயது பூர்த்தி ஆன போது ஒரு பெரிய பாராட்டு விழா பொது சபையில் நடந்தது. அப்போ எல்லாரும் பாராட்டி போயிருந்துட்டா, பொதுவாக நமக்கு தான் தெரியும்ல நம்ம நாட்டில் ஒருத்தர் பணி ஓய்வு பெற்றால் பாராட்டுவது, திடீர்னு ஒருத்தருக்கு பெரிய மேடை மாலை எல்லாரும் போட்டால் எல்லாரும் வாழை ஷிஃப்ட் போட்டு பாராட்டுறதுங்கிறது மரபாக இருக்கும். ஆனால் மரபுகளின் இரட்சகர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அவருடைய 80வது வயது பூர்த்திக்கு எல்லாரும் பாராட்டி முடித்தோன்னு அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்கணும், அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்கணும். இங்கே எல்லாரும் என்னைய பாராட்டினா, ஒழுக்க சீலர்னா, பெரிய மரபுகளெல்லாம் காத்துன்ருக்கேன், ரொம்ப பிரம்மச்சரிய விரதத்தில் இவரை மாதிரி ஒரு உத்தமர் கிடையாதுன்னெலாம் சொன்னார். சந்தோஷம், இதுவரைக்கும் நான் தப்பு செய்யாதபடி இல்லை நான் தப்பு செய்கிறதுக்கு இடம் கொடுக்காதபடி காமாட்சி என்னையை பார்த்துட்டுருக்கார், நான் தப்பு செய்ய இடம் கொடுக்காதபடி காமாட்சி என்னையை பார்த்துட்டுருக்காருனார். எல்லாரும் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்ச மாதிரி அப்படியே உறைஞ்சி போயிட்டா இந்த வார்த்தையை கேட்டுட்டு. எப்படி ஒரு மடாதிபதி ஒரு மிகப்பெரிய நேர்த்தியோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணுக்கு உணர்த்திய அந்த மகானை நினைக்கின்ற போதெல்லாம் விழிகளின் ஓரத்தில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. பொதுவாக நம்ம துன்பம் அப்படின்னா கடவுள்கிட்ட போகிறோம், இன்பம் அப்படின்னாலும் கடவுள்கிட்ட போகிறோம். ஆனால் 3 வாரம் போனோன்னே நன்மை கிடைச்சிருமான்னு நினைக்கிறோம், 8 சுற்று சுற்றினோன்னே நமக்கு அருள் கிடைச்சிருமான்னு நினைக்கிறோம். இல்லை நம்ம கடவுளுக்கு ஏற்றக்கூடிய சூடம் அர்ச்சனை இல்லாட்டி நேர்த்தி கடன் இதை செய்தோன்னே உடனே அதுக்கான பெனிஃபிட் பயன் கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறார் தன்னுடைய தெய்வத்தின் குரலில், நம்புங்கோ கடவுளை, உங்களுடைய சுமைகளை அவன்கிட்ட விட்டுருங்கோ, நீ பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிடுங்கோ, கடவுள் நிச்சயம் அருள் பாலிப்பார். அதுதான் அவருடைய கான்செப்ட். இது அவர் வாழ்க்கையிலேயே மெய்ப்பிச்சு காட்டினார். எப்படின்னு கேட்டால், சென்னையில் 50 ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஆற்றுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் பெரியவருடைய பரம பக்தர். இந்த 50 இருக்கிற ஒரு மனிதருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் பெரியவருடைய பரம பக்தர். இந்த 50 இருக்கக்கூடிய மனிதருக்கு துன்பம்னா சொல்லி மாளாது, அவாவா துன்பத்தை மூட்டையாக கட்டி வைங்கன்னா அவருக்கு மூட்டையை லாரியில் ஏற்றின்னு வர்ற அளவுக்கு துன்பம். பசங்க சொல்கிறத கேட்குறதில்ல, ஆற்றுல சண்டை வறுமை நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி வாங்கினா எப்படி ஒரு மனிதனால் தாங்க முடியும். இதை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டுருக்கார். அவர் சொல்லியிருக்கார், ஒரு நாள் காஞ்சி மகா பெரியவரை போய் பாரு, அவருடைய பார்வைப்பட்டாலே அந்த பரிசுத்த பார்வைப்பட்டாலே உன்னுடைய பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவரும் நம்பி காஞ்சிபுரம் போயிட்டார். அங்கே பெரிய வடோபகாரம்லாம் இல்லை, எளிமையாக இருந்திருக்க மாட்டோம். அங்கே போகிறதுக்கு சரியாக தெரியல, இது 1964 நடந்தது. அங்கே போய் ஒரு பெரியவரை பார்த்து அவர் சொல்லியிருக்கார், இங்கே பெரியவான்னு இருக்காளாமே அவளை நான் பார்க்கணும், எதுக்குன்னு கேட்டிருக்கார் அந்த மனிதர். இல்லை எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ ப்ராப்ளம் அதெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டா அவர் பார்த்துப்பார்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதுனால வந்தியா? இல்லை நானும் நம்பிக்கையோடு தான் வந்தேன். அப்போ ஒன்று செய், நீ லாண்ட்ரிக்கு துணி போடுவியான்ருக்கார். போடுவேன். அப்போ லாண்ட்ரியில் போட்ட துணி உன்னுடைய துணி இல்லாமல் மற்ற துணி வந்தால் என்ன பண்ணுவேன்? அது என்னோடது இல்லைன்னு ஒதுக்கி வச்சுருவேன். இப்போ நீ தெருவில் போகும்போது யாரோ ஒருத்தரைய திட்டுறார், உன் பேரே அவன் உச்சரிச்சிட்டான், ஆனால் உன்னைய திட்டலை, அப்போ என்ன பண்ணுவார்? யாரையோ திட்டுறான்னு வந்துடுவேன். உன்னோடது எது இல்லையோ அது உன்னோடது இல்லைன்னு ஒதுக்கி வச்சிடுறீல்ல,
உன்னுக்கு வர்ற துன்பங்களும் உன்னோடது இல்லை, இது பகவான் பார்த்துப்பார்னு ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் சரியாக போயிடும். அப்போ அவர் கேட்டாரா, இவ்வளவு வியாகியான சொல்கிறிய, நீ யாருப்பான் இருக்கா? என்னைய இங்கே எல்லாரும் சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியர் பெரியவான்னு சொல்கிறாருன்னு இருக்கார். இவர் கண்ணில் தார தாரையாக அழுது நமஸ்காரம் பண்ணியிருக்கா. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, நீ என்னுடைய பரம பக்தர்ன்னு இருக்கார். நம்ப மாட்டேன், அவருடைய பார்வை பட்ட பிறகு அம்பத்தூரார் வாழ்வில் மகிழ்ச்சி 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 ஆனந்த தாண்டவம். அவர் வாழ்வில் மட்டுமல்ல, நம்பிக்கையோடு வேண்டக்கூடிய ஒவ்வொரு வாழ்விலும் ஆனந்தம் பிறக்கும், அற்புதம் நடக்கும். பொதுவாக நம்ம ரெண்டு விஷயத்துக்காக கோவில்களுக்கு போவோம், மகான்களை தரிசிப்போம். ஒன்று, ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் போவோம். இல்லைன்னா நமக்கு வரக்கூடாத துன்பம் வந்துட்டால், நமக்கு கஷ்டம் வந்துட்டால், அந்த இடர்களை களைவதற்காக போவோம். இன்னும் சொல்லப்போனால், நம்மளுக்கோ நம்மளுடைய குடும்பத்திலேயோ இல்லை நண்பர்களுக்கோ யாருக்காவது உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த மருத்துவம் பார்க்குற டாக்டர்கிட்டயே சொல்லுவோம், நீங்கள் எனக்கு சுவாமி மாதிரி, நல்லா பார்த்து காப்பாற்றிட்டுங்க, நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வாழையடி வாழையாக மரபாக இருக்குது. ஆனால் மரபுகளின் இரட்சகர் கொஞ்சம் வித்தியாசமானவர் என்பதை தான் இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். குறிப்பாக நான் கூட இன்றைக்கி சொல்கிறேன், உடம்புல நோயாக கந்தசஷ்டி கவசம் படிங்கோ, இடர்களை பதிகம் படிங்கோ, தேவாரம் படிங்கோ, திருவாசகம் படிங்கோ அப்படிங்கிறத இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான கடவுள் நம்முடைய காஞ்சி மகாதேவர். இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் இருக்கார். அவருடைய குமாரஸ்தவத்தையோ சண்முக கவசத்தையோ பாடினா கண்டிப்பாக போகிற உயிர் திருப்பி தரக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு அங்கே ஒரு மரபு உண்டு. அந்த மாதிரி காஞ்சி மகான் மருத்துவத்தை விட மருந்து மாத்திரைகளை விட இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க 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 உடல் நோய் குணமாகும் என்பதை இந்த மண்ணுக்கு உணர்த்தியவர். ஒரு முறை சென்னையில் நசரத் பேட்டை அப்படிங்கிற இடத்துல நம்முடைய காஞ்சி மகான் முகாமிட்டிருந்தார். இப்போ அது நசரத் பேட்டைன்னு சொல்கிறாங்க, ஒரிஜினல் பெயர் நசரத் பேட்டை. அப்போ முகாமிட்டிருக்கும்போது அவர் டெய்லி பூஜையெல்லாம் செய்வார், ரொம்ப ஆச்சாரத்தோடு செய்வார். அந்த பூஜையில் முக்கியமாக பயன்படுத்துகிறது எதுன்னா சந்தனம். அந்த சந்தனத்தை சென்னையை சேர்ந்த ராமமூர்த்தி மாமா ரொம்ப ஜோராக அரைச்சி கொடுப்பார். அவருக்காகவே சொல்லிட்டார், நசரத் பேட்டையில் நான் முகாம் இருக்க போகிறேன், ஒவ்வொரு நாள் நீ தான் காத்தால் வந்து பூஜைக்குரிய சந்தனத்தை அரைச்சி தரணும். அவளும் உத்தரவு பெரியவான்னு அங்கே போயிட்டார். ரெண்டு மூணு நாள் அரைச்சி கொடுத்தார். மூணாவது நாள் ராத்திரி கொஞ்சம் இருதயத்தை ஏதோ பிசைகிற மாதிரி, ஒரு 10 பட்டாம்பூச்சி உள்ளே பறக்கிற மாதிரி ஏதோ ஒரு வழி மருத்துவர்கிட்ட போய் பார்த்தார். மருத்துவர் அந்த காலத்தில் கொஞ்சம் நல்லவா, உடனே உண்மையை சொல்லிட்டா, ஒன்றும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இருதயத்தில் சம் கோளாறு இருக்குது, வெயிட்டான பொருட்கள் நீங்கள் தூக்கக்கூடாது, குறிப்பாக சந்தனம் அரைக்கக்கூடாது அப்படின்ட்டார். இதை பெரியவாள்கிட்ட சொல்கிறதுக்கு பயம். மறுநாள் பூஜைக்கு வந்தார், சந்தனம் அரைச்சி கொடுத்துட்டார். அன்றைக்கி ராத்திரி பெயின் வந்துடுத்து, கொஞ்சம் வழி. அடுத்த நாள் போய் பெரியவாள்கிட்ட நடந்த உண்மையை சொன்னார். பெரியவா புன்முறுவலோடு சொன்னார், நீ போய் சந்தனத்தை அற, மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார், நீ போய் சந்தனத்தை அற, மற்றதெல்லாம் கடவுள் பார்த்துப்பார்னாரு. நீங்கள் நம்ப மாட்டேன், அடுத்த நாள் போய் சந்தனம் அரைச்சார், கொஞ்சம் தயங்கி தயங்கியே தான் அரைச்சார். பெரியவா சொன்னார், ஹார்ட் அட்டாக் வேறு, ஹார்ட் வீக் வேறு, உனக்கு ஹார்ட் வீக்காக இருக்கே தவிர ஹார்ட் அட்டாக் இல்லை, நீ கவலைப்படாத, வீக்காக இருக்கிறத சரிப்படுத்துறதுக்கு தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத அந்த கடவுளே சொல்லாமல் சொல்லியிருக்கார். சும்மா அரைக்காத சந்தனம் சொல்லும்போது சிவசிவா ராமராமா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே அரைன்ட்ருக்கார். நீங்கள் நம்ப மாட்டேன், 98 வயசு வரைக்கும் ராமமூர்த்தி மாமா வாழ்ந்திருக்கா. இது எதுக்குன்னா கருணை கடவுளுடைய கருணை பார்வை தான். நான் பெரிய புராணத்தில் மூர்த்தி நாயனார்னு படிச்சுருக்கேன். அந்த சந்தனத்தை அரைச்சி தர்றது தான் அந்த நாயனாருடைய வேலை. ஒரு காலத்தில் கட்டை கிடைக்கலன்னொன்னு கல் தான் இருக்குன்னு தான் கையவே கட்டையாக வச்சு அரைச்சி ரத்தம் வந்தபோது கடவுள் தடுத்தாட்கொண்டதை புராணத்தில் படிச்சிருக்கேன். கலியுகத்தில் ராமமூர்த்தி மாமாவுடைய உடலை குணப்படுத்தியது மூலமாக பெரியவாளை தான் பெரிய புராணத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். பெரியவாருடைய கருணையே தனிப்பெரும் கருணை. பொதுவாக உங்களுக்கு தெரியும், பண்டரிபுரம் அப்படின்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வருவது கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய பரம பக்தன்தான் புண்டரிகன். சதா சர்வகாலமும் கிருஷ்ணா கிருஷ்ணாம்மா, படுத்தா கோவிந்தா, நின்னா வாசுதேவா, நிமிந்தா நாராயணான்னு சொல்லுவான். அந்த புண்டரிகனுடைய பக்திக்கு இறைஞ்சி ஒரு நாள்
கிருஷ்ணனே வந்துட்டான் கார்த்தால வந்துட்டு புண்டரிகான் நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன்னா. அதுக்கு புண்டரிகன் என்ன சொன்னான்னு தெரியுமா, எனக்கு வேலை இருக்குது, நான் 9 மணி வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் போன்னு சொல்லிட்டான். கிருஷ்ணன் சொன்னால், உன்னைய படைத்த கடவுள் வந்திருக்கேன், உன்னோட அப்பாவே வந்தாலும் எனக்கு வேலை இருக்குன்னா. அப்படி என்ன வேலைன்னா, என்னைய படைத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடல் குறைபாடு உடையவங்க, அவளுக்கு காத்தால் குளிச்சு விட்டு சாப்பாடு ஊட்டி பணிவிட பண்ணி எல்லாம் பண்ணுறது நான் தான். 9 மணி வரைக்கும் யாரையும் சந்திக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்ன சந்திக்கிறேன், அது வரைக்கும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா, இந்த ஒரு கல்லை தூக்கி போடுறேன், அதில் நின்று நிற்கிறதுலேயும் பேலன்ஸ் வேணால் உன் இடுப்பில் கையை வச்சுக்கோன்னா. அப்படி புண்டரிகனின் பக்திக்காக இறைஞ்சி நின்றவர் தான் கிருஷ்ணன் என்பதை நம்முடைய பண்டரிபுரத்தில் நாம் பார்க்கலாம். அந்த பண்டரிபுரத்தில் மகா பெரியவர் நிகழ்த்திய ஒரு மகா அதிசயம் ஒரு புண்டரிகன் போல ஒரு பக்தனுடையது. பண்டரிபுரத்தில் பெரியவா முகாமிட்டின் இருக்கா, நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வந்து சேவிச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் பெரியவாளை சேவிக்கிறதுக்கு பெரிய க்யூ இருக்குது. பெரியவா 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அப்படின்னார். எல்லாருக்கும் ஏதோ ஒரு அதிசயம் நிகழ போகிறதுன்னு சொல்லி எல்லாரும் கையில் இருந்த ஆளுக்கு 1 ரூபா நாணயத்தை தேடி வச்சுட்டு ரெடியாக இருந்தார். ஒரு 10 பேர் அவளை பார்த்துட்டு போனார். 11வதா ஒரு சேட்டு, வடநாட்டை சேர்ந்த ஒரு சேட்டு பண்டரிபுரத்தில் ஒரு பெரிய டின்னு நிறைய நெய்யை வாங்கி வச்சுட்டு பெரியவாளை சேவித்தார். பெரியவா சொன்ன ஒத்த வார்த்தை, நான் 1 ரூபாய்க்கு தானே நெய் கேட்டேன், நீ ஏன் டின்னில் கொண்டு வந்திருக்க, நான் 1 ரூபாய்க்கு தானே நெய் கேட்டேன், ஏன் டின்னில் கொண்டு வந்திருக்கேன்னார். மடத்தை சேர்ந்தவாளுக்கும் மேலாளர்களுக்கும் வந்த பக்தர்களுக்கும் இப்போ தான் சேட்டு வந்து வரிசையில் நிற்கிறார், எப்படி பெரியவா 1 ரூபாய்க்கு தான் நெய் கேட்டிருப்பார், நம்ம கொடுத்த 1 ரூபாயெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார், என்ன நடந்தது ஒன்றுமே புரியலை. பெரியவா சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். இப்போ சேட்டை எல்லாரும் மலரை சுற்ற வண்டு மாதிரி சுட்டிண்டு என்ன சேட்டு நடந்ததுன்னார். சேட்டு சொன்னார், ஒரு 25 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போன என்னுடைய குழந்தை தொலைஞ்சு போயிட்டான், இரவெல்லாம் தேடியும் கிடைக்கல, தூக்கம் வராமல் படுத்து படுத்து பிறண்ட போது எங்கள் ஆற்றுல பெரியவருடைய காலண்டர் யாரோ கொடுத்தது இருந்தது, அவரை நினச்சுட்டே படுத்திருந்தேன், என் கனவில் வந்து சொன்னார் நாளைக்கு காத்தால குழந்தை வீடு வந்து சேரும், என்றைக்காவது ஒரு நாள் நீ பண்டரிபுரத்தில் நான் இருக்கும்போது 1 ரூபா நெய் விளக்கோடு வான்னு சொன்னார், ஓ அந்த நெய் விளக்கத்தான் இப்போ கடனை திருப்பி கேட்குறார் போல அப்படின்னு அவர் சொன்னார். எல்லாரும் இந்த கருணை கடவுளுடைய கருணையை பார்த்துட்டு, இவர் குழந்தை ஏன் தொடஞ்சு போகணும், இவருடைய கனவுல ஏன் வரணும், அதை ஏன் காப்பாற்றணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவரை நம்பினா கோடி வேணும், இவ்வளவு அனுஷ்டானங்களோட பூஜை வேணும்னுலாம் பெரியவா கேட்கவே மாட்டார், நம்பிக்கையோடு ஒரு நெய் விளக்கு போட்டால் கூட நான் உனக்கு நல்லதை நடத்துவேன்னு சொல்கிறவர்கள் மத்தியில் செய்து காட்டிய மகா புருஷர் நம்முடைய மகா பெரியவர். அன்பர்களே, இன்றைக்கி 2 விசித்திரமான விஷயங்களை பதிவு செய்ய போகிறேன். அதை பார்க்குற நீங்கள் சொல்கிறல, நீ முதல்ல சொல்லு அது விசித்திரமா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. முதல் விஷயம், திருச்சியை சேர்ந்த ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவர் பல விஷயத்தையும் தன்னுடைய கேமரா கண்ணில் கேமரா கொண்டு எடுக்கிறவர். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னா மகா பெரியவர். ஆனால் பாவம், பெரியவாளை 1 தடவையும் அவர் நேரில் பார்த்து சேவிச்சதில்லை. ஆனால் ஆற்றுல வச்சுருக்க படத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப நேமநஷ்டியாக டெய்லி காத்தால் ஏதேனும் ஒரு பழத்தையோ ஒரு கல்கண்டையோ ஒரு பெருச்சம்பளத்தையோ ஒரு பால் பாயசத்தையோ எதையோது ஒன்று வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பெரியவாளுடைய திருவடியை வணங்கிட்டு அவர்கிட்ட கேமராவை வச்சு எடுத்துகிட்டு தான் வெளியில் தன்னுடைய வேலையை பார்க்க போவார். இது மெய்சிலிருக்கக்கூடிய விஷயம். அவரை ஃபெய்த்தை நம்பினார். ஒரு முறை அவர் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், ஆந்திர மாநிலத்தில் பெரியவா முகாமிட்டுருக்கா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் பக்கத்தில் இருந்து கைங்கரியம் செய்கிறார், நான் போகிறேன், நீங்கள் வேணால் வரையலா, எப்போ பார்த்தாலும் பெரியவாளை பற்றியே சொல்லிகிட்டே இருப்பேலே வரேன். அவர் சொன்னார், நான் இதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சுருக்கேன், அவசியம் வரேன்னு சொல்லி பெரியவாளை பார்க்குறதுக்கு இந்த நண்பரோடு புறப்பட்டு போகிறதுக்கு ரெடியானார். அன்றைக்கி காத்தால அவருக்கு ஒரு சின்ன வேலை, ரொம்ப டைம் இல்லை. இப்போல்லாம் நம்மெல்லாம் நேரம் ஒதுக்கி சாமியை கும்பிடுறதில்லை, நேரமில்லைங்கிறோம். ஏன்னா ஸ்லோகம் சொல்லும்போதே ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை, வெளியில் ஒரு சிந்தனை, என்ன தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவாக போட்டி, அப்பா ஆஃபீஸ் கிளம்ப போகிறா பாரு, டே வாசலில் ரிக்ஷா வந்திருக்கான் என்னென்னு கேளு,
கீரைக்காரி வந்திருக்கா, இப்படி மனம் ஒருமுறையே படுறதில்லை. ஆனால் அந்த புகைப்படக்காரருக்கு ஒரு சின்ன பதஷ்டம், அவசர அவசரமாக கிளம்பணுமேனு கொதிச்சுருந்த சூடான பாலை கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கடகடன்னு புறப்பட்டுட்டார். வேலையை முடித்தார், ஆந்திராவுக்கு போயிட்டார். பெரியவாளை பார்க்குறதுக்கு வரிசையில் நின்றுட்டே இருக்கார். பெரியவர் இவரை பார்த்த உடனே ஒன்றுமே செய்யலையாம். எல்லாருக்கும் கையால் அருளாசி வழங்கக்கூடிய பெரியவா இவருடைய தன்னுடைய நாக்கை வெளியில் நீட்டியிருக்கார். நாக்கை வெளியில் நீட்டியிருக்கார், நாக்கு அப்படியே செவந்து போச்சு. என்னன்னு பார்க்குறியா, நீ நேற்றுக்கு புறப்படும் போது வச்ச பால் ரொம்ப சூடாக இருந்தது, சூடு தாங்கலை, அதனால தான் இப்படி சுட்டுன்ட்டேன் அப்படின்னாரா. நாம் படத்திற்குத்தான் பால் வைக்கிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை நண்பர்களே, நம்பிக்கையோடு வைத்தால் பெரியவா அதை அருந்தினார் என்பதை ஆந்திர மாநிலம் புலப்படுத்தியது. இது ஒரு மறக்க முடியாத சம்பவம். இன்னொன்று, இந்த மாதிரி மிராக்கள் மட்டும் இல்லை, பக்தர்களை எப்படி எந்த நேரத்தில் காக்கணுமோ அப்படி காத்தவர் பெரியவர். பெரியவாளை ஒரு முறை சேவிக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு ஒரு மாமி வந்தா, வயதான மாமி, சேவிச்சிட்டா. திரும்பி போகிறதுக்கு முன்னாடி பிரசாத தட்டில் பூ பழம் எல்லாமே இருக்குது. பெரியவா எடுத்துக்கொண்டிருக்கா. எல்லாத்தையும் எடுத்த மாமி ஒரே ஒரு கிள்ளல் மறிக்கொழுந்து இருக்குது, அதை எடுத்திருக்கா, கீழே விழுந்துருத்து பேசாமல் வச்சுட்டா. பெரியவா சொன்னாலாம், இதையும் வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப பயன்படும்ன்றிருக்கார். நேராக பஸ்ஸில் போய் மாமி உட்காந்துருக்கா. காத்தால் வந்தது, அசதி, பயணக்கிடப்பு, தூங்கிட்டா. ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோனதுக்கப்புறம் தான் டிக்கெட் வாங்குறதுக்கு பர்ஸை பார்த்துருக்கா, பர்ஸு காணும். பக்கத்தில் இருந்த ஒருத்தர் எடுத்துட்டான்னு சொல்லியிருக்கா, அவர் சொல்லியிருக்கா இது ஏன் பர்ஸுன்னு இருக்கார். அந்த பொண்ணும் கலர் கரெக்டாக சொல்லியிருக்கு, மாமியும் சொல்லியிருக்கா, பணமும் ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்லியிருக்கு. எல்லாம் நடந்தது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டார். இப்போ அந்த மாமி ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னாரான் போலீஸ்கார்ட்ட, மறிக்கொழுந்துன்னு ஒன்று இருக்குது உள்ள, அதை பிரித்து பாருங்க, இருந்ததுன்னா பர்ஸு என்னோடது, இல்லைன்னா அவளோடது அப்படின்னாதான். பிரித்து பார்த்தா மறிக்கொழுந்து இருந்திருக்கு. மகானை நினச்சி கண்ணீர் விட்டுருக்கா. அப்போயே பெரியவா சொன்னால், இந்த மறிக்கொழுந்தை வச்சுக்கோ, இதுவும் உனக்கு பிரயோஜனப்படுது. அந்த பர்ஸை எடுத்தவ என்னுடைய வறுமையினால் எடுத்துகிட்டே, மன்னிச்சுக்கோங்கனாலாம். மாமியும் மனமிறங்கி மன்னிச்சுட்டா. பெரியவா பக்தரை காப்பதிலும் தவறில்லை, பெரியவா தன் பக்தர் வைப்பதை அருந்துவதிலும் தவறுவதில்லை என்பதை இந்த கதைகள் நமக்கு நிஜமாக புலப்படுத்துகிறது. பெரியவாருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்வே ஒரு அதிசய வாழ்வு. நம்ம படிக்கும்போது வார்த்தைகள் படிப்போம், கடவுளை நம்பினார், கைவிடப்படார். இறைவனை உண்மையாக பற்றி கொண்டவர்களுடைய வாழ்க்கையை பரந்தாமன் பார்த்து கொள்வான். கடவுளை நம்பினார், கைவிடப்படார், நம்பினார், கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. இந்த வாசகங்களுக்கெல்லாம் உயிரோட்டமாக ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு நான் பல முறை நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் பெரியவருடைய சரித்திரத்தை படித்தபோது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான விஷயங்களை பிறர் சொல்லி கேட்டபோது அப்படியே மெய் சிலிர்த்திருக்கேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டேன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவீங்க. தமிழகத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் முசிறின்னு ஒரு இடம், அங்கே அக்ரஹார தெருவில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துன்னு வரா. அந்த முசிறியில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த மாமாவுக்கு பெரிய வருமானம் கிடையாது. சிவன் கோவிலில் போய் டெய்லி அவர் பூஜை செஞ்சு தட்டில் வர்ற காசை வச்சு தான் சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சராசரி மனிதர். நான் பெரிய புராணத்தில் பூசலார் கதை படிச்சிருக்கேன், கண்ணப்பர் படிச்சிருக்கேன், இளையான்குடி மரநாயனார் படிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இப்படியெல்லாம் இருந்திருப்பாளான்னு நான் நினச்ச போது, நடந்திருக்குன்னு இந்த கலியுகத்தில் காட்டினார் நம்முடைய மகாபெரியவர். எப்படிங்கிறா, அந்த சிவன் கோவில் ஆச்சாரியருடைய மனைவி இருக்காள் இல்லையோ, அவ ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, ஒரு தடவை கூட பெரியவாளை பார்த்ததில்லை, ஒரு முறை கூட பெரியவாளை பார்த்ததில்லை. ஆனால் பெரியவாளுடைய புகைப்படத்தை ஆற்றுல வச்சு டெய்லி 2 அரளிப்பூ வாசல்லேருந்து பறிச்சின்னு வந்து ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கரை போட்டுட்டு தான் கார்த்தால எந்த பணியையும் அந்த மாமி தொடங்குவாள். கண்கண்ட தெய்வம், அவள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு சில பேருக்கு தனித்தனியாக இருக்கும். அந்த மாமிக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரெண்டுமே மகா பெரியவர் தான். இதை அப்படியே வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த மாமியினுடைய குழந்தை ஒரு 22 வயது நெருங்கிடுத்து திருமணத்துக்காக பார்த்துட்டுருக்கா. அவளுக்கு டெய்லி வாழ்க்கையை நடத்துவதே சிரமம். ஆனால் ஒரு நல்ல வரன் வந்து அமைஞ்சது. மகாலட்சுமி மாதிரி இருப்பா அந்த பொண்ணு. உங்களால் முடிஞ்சதை போட்டு நகைநட்டை போட்டு கல்யாணத்தை சிறப்பாக நடத்திடுங்கன்ட்டு போயிட்டான். இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டால், மகா பெரியவர் உட்காந்துட்டுருக்கார். இப்போ நீங்கள் முசிறியிலேருந்து அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வாங்கோ.
மகா பெரியவரை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விசைத்தறி நெசவாளர் ஒருவர் டெய்லி பெரியவாளை பார்த்துட்டு தான் தன்னுடைய வேலையை தொடங்குவார். ஒரு நாள் பெரியவாரை சந்திக்க வரார், சேவிக்கிறார். பெரியவர் அவரை பார்த்தோன்னு கேட்டார், என்னப்பா திருப்பதிக்கு போறியா? ஆமாம் சார், அலமேலு மங்காளுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பெரியவா சொன்னால், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணேன், திருச்சிக்கு பக்கத்தில் முசிறியில் ஒரு அகிரகாரத்தில் ஒரு ஆச்சாரியார் இருக்கார், சிவன் கோவிலில் பூஜை செய்கிறவர். அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், அவருடைய விலாசத்தை கண்டுபிடிச்சி அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாயேன்னார். நீங்கள் நம்ப மாட்டேல், உடனே தன்னுடைய முகவர்கள் ஏஜெண்ட்டை விட்டு அட்ரஸை கண்டுபிடிக்க வச்சார் விசைத்தறி நெசவாளர். 1960 நடந்த உண்மை வரலாற்று பதிவு. நேராக அட்ரஸை கண்டுபிடிச்சி பெரியவா அமுச்சு வச்சுருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அன்றைய காலகட்டத்தில் 500,000 ரூபாய்க்கு ஜாம் ஜாம்னு ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி வச்சுட்டு இந்த செய்தியை விசைத்தறி நெசவாளர் வந்து பெரியவாட்ட சொன்னான். பெரியவா ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீ திருப்பதிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அலமேலு மங்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கணும்னு நினச்ச, நான் முசிறியில் இருக்கக்கூடிய 7 அந்தணருடைய அலமேலுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தப்பு இல்லையே, தப்பு இல்லையே, நான் கண்ணெல்லாம் ஜலம். இப்படி கருணை கடவுள் தன்னை நம்பினவரை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதில் அதிசயம், மாமி ஒரு முறை கூட பெரியவரை பார்த்ததில்லை. பெரியவருடைய புகைப்படத்தை மட்டுமே உள்ளத்தில் கோயில் கட்டி உள்ளம் பெருங்கோயில் என்று வாழ்ந்த மகா உத்தமி மாமி, மகா புருஷர், மகா பெரியவர். மகான்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமே அதிசயம், அற்புதம்தான். இருந்தாலும் பெரியவாளோட சில பெரியவாள் சந்தித்த போது நடந்த அதிசயங்கள் இருக்குது பாருங்கள், அது நமக்கு நம்முடைய விழியை விட்டே அகடாது, நம்முடைய இதயத்திற்குள்ளே நீங்காது பசுமரத்து ஆணி போல் வைத்திருக்கக்கூடிய 2 சம்பவங்களை நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். முதல் விஷயம், முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் தன்னுடைய நாவால் நாளெல்லாம் உச்சரித்து இந்த நாட்டுக்கு பரப்பிய மகா பண்டிதர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு சென்று பெரியவாளை தரிசிப்பதற்காக ரெடியாகிட்ருக்காரு. இவர் வரப்போகிறாருங்கிற செய்தியும் பெரியவாளுக்கு சொல்லியாச்சு. பெரியவா தான் மேனேஜரை கூப்பிட்டு வாரியார் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். வாரியார் வந்தார், அப்போல்லாம் ஈச்சந்தட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அதில் பழங்கள்லாம் வச்சார், கல்கண்டெல்லாம் வச்சார். பெரியவார் கையில் கொடுத்துட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். பெரியவா விக்கிச்சு போயிட்டான், விக்கிச்சு போயிட்டான். நான் சொன்னதை மேனேஜர் உங்கள்கிட்ட சொல்லலையான்னு கேட்டார். வாரியார் சொன்ன ஒத்த வார்த்தை, அவர் வேலையை அவர் பார்த்தார், என் வேலையை நான் பார்த்தேன், அடுத்த வேலையை பார்க்கலாமா பெரியவான்னார். பெரியவாளுக்கு சற்று பொன்முறுவல். அவர் சொன்னார், நீங்கள் நாவால் உங்கள் சரஸ்வதி குடியிருக்கிறார், நாளெல்லாம் முருகனுடைய பெருமையை பறைசாற்றின்றே இருக்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் கழுத்தில் சிவ சின்னம் அணிந்திருக்கள், அவர் உத்தராட்சியம் போட்டுருக்க மாதிரி சிவலிங்கத்தையும் அணிஞ்சின்றிருப்பார், அது தரையில் பற்றக்கூடாது, அந்த மண் மரபு இதெல்லாம் பாதுகாக்கணும்னு நினச்சவர். இன்னொன்று, இவர் பெரிய பீடாதிபதியாக இருந்தால் கூட வாரியாருக்குன்னு இந்த ஊரில் ஒரு பெரிய மரியாதை இருக்குல்ல, அதனால் தன்னை சேவிக்க வேண்டாம், தனக்கு சமமாக நினைத்த பெரிய உத்தமர். இதுலேருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தாங்கிற அகந்தை இல்லாதவர் தான் பெரிய சன்னியாசியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லால் இல்லாமல் செய்கையால் நிரூபித்தவர் பெரியவர். இதில் இன்னொரு அதிசயம் சொல்கிறேன், கவியரசு கண்ணதாசன் உங்களுக்கு தெரியும், அவர் இதை எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த தலைமுறை ஆரம்பத்தில் நாத்திகவாதியாக இருந்து தான் ஆத்திகவாதியாக இருந்தார். ஒரு முறை அவரும் சின்னப்பா தேவர் பட அதிபரும் காரில் பயணம் பண்ணிகிட்டே இருக்காங்க, காஞ்சிபுரம் போகிற வழியில் பெரிய விபத்து ஆயிடுத்து, ரெண்டு பேரையும் கூட்டின்னு வந்து சென்னையில் கண்ணதாசனை சேர்த்தாச்சு மருத்துவமனையில். ஆனால் சின்னப்பா தேவர் நேராக காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை சேவிச்சுட்டு பெரியவா கொடுத்த விபூதியை வாங்கி நெத்தியில் இட்டுண்டார். அப்போ பெரியவா ஒரு பொட்டலத்தில் விபூதியை கொடுத்துட்டு இதை கண்ணதாசன் நெத்தியில் இட்டு விட்டு தலகாணிக்கு கீழே வச்சுடுன்னு சொல்லிட்டார். இவர் சின்னப்பா தேவருக்கு ஒரே படபடப்பு, ஏன்னா அவர் நாத்திகவாதி. நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்தார், மறுநாள் காத்தால் கண்ணதாசன் தூங்கிட்டு இருந்தார், நெத்தியில் விபூதி வச்சார், அந்த பொட்டலத்தை தலானி கீழே வச்சுட்டார், ஆற்றுக்கு போயிட்டார். காத்தால் எப்போதுமே இவர் அந்த சினிமாத்தனமான மனிதர் இல்லை கண்ணதாசன், கண்ணாடியை எடுக்க சொல்லி தான் முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தார். விபூதி இருந்தது, ஒரே டென்ஷன், என்னன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது சின்னப்பா தேவர் வந்துட்டார், நடந்த விஷயத்தை சொன்னார், பெரியவா வந்துட்ட கொடுத்து இதை இட்டுக்க சொன்னார்னு. கண்ணில் ஜலம் அப்படியே தார தாரையாக விட்டுட்டு கண்ணதாசன் சொன்னாராம், போன மாதம்தான் நான் காஞ்சிபுரத்தில் போய் நாத்திகம் பேசி மடாதிபதிகளையெல்லாம் திட்டிகிட்டு வந்தேன்,
ஆனால் அடுத்தவர்களையும் நேசிக்கக்கூடிய எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் பெரியவாளுக்கு தான் உண்டு. அவரா எனக்கு கொடுத்து அமிச்சார்னு கேட்டாரா, அது மட்டும் இல்லை நீ சீக்கிரம் குணமாயிடுவேன்னாரான். நம்ப மாட்டேன், அவர் பரிபூர்ண குணமாகி நேராக கார் எடுத்துட்டு ஆற்றுக்கு வரல, டிஸ்சார்ஜ் ஆகி பெரியவாளை பார்த்து போய் சேவித்தார். சேவித்ததில் என்ன சிறப்புன்னா, நீ போ இன்னும் பெரிய சாதனையெல்லாம் செய்வேன்னு அனுப்பிச்சு வச்சார். நீங்கள் நம்ப மாட்டேன், அதற்கு பிறகுதான் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் 1000 ஆன்மீக பாடல்கள் எழுதினார். இன்னொன்று பெரியவா சொன்னாலாம், சின்னப்பா தேவர்கிட்ட தைரியமாக இட்டு விடு, ஏன்னா வரதராஜ பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் அவள் தாத்தா செஞ்சா, காமாட்சிக்கு அவள் அப்பா செஞ்சா, அவன் காஞ்சிபுரம் வருவான்டா, வருவான், நம்பிக்கையோடு நீ இட்டு விடுனாராம். கண்ணதாசன் ஆன்மீக பாதையில் தன்னுடைய தேரை திருப்புவதற்கு காஞ்சி மகான் வழிவித்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தர்மம் தலைகாக்கும், தர்மம் தலைகாக்கும், என்னடா சினிமா பட டைட்டில் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த வார்த்தை எனக்கு மனசில் ரொம்ப நாள் எழுந்தது உண்டு. பெரியவருடைய வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக காஞ்சி மகானின் கருணை நிழலில் அப்படிங்கிற மகோ உன்னதமான ஒரு புத்தகம், இப்போ சுவாமிநாதன் சார் எழுதியிருக்காரு, ரா கணபதி எழுதியிருக்காங்க, நிறைய முக்கூர் போன்றவர்களெல்லாம் மகா பெரியவர் பேச்சில் தொடக்கத்தில் சொல்லுவாங்களாம். சொல்வேந்தர் சுகிசிவம் நிறைய இவரை பற்றி சொல்லியிருக்காரு. இப்படி பல மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. காஞ்சி மகானின் கருணை நிழலில் என்கின்ற அந்த புத்தகத்தை எழுதியவர் ரா வெங்கடசாமி, விகடன் பதிப்பகம். இந்த மகோ உன்னதமான ஒரு புத்தகத்தில் படித்த இந்த செய்தி, தர்மம் தலைகாக்கும், இதுக்கு சத்திய புருஷராக வழங்கியவர் மகா பெரியவர். ஒரு நாள் மகா பெரியவரை சேவிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் மடத்தில் ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. பிரசாத தட்டில் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு பெரியவாளை சேவிச்சுட்டு இன்றைக்கி எங்களுடைய மனநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே எப்படி பாருங்கள், அந்த கருணை கடவுள் வாக்கு சுத்தத்திற்கு யார் பெயர் பெற்றவர் என்றால் காஞ்சி மகான் தான், மகா பெரியவர் தான். அவரை பார்த்தோன்னு கேட்டாங்களாம், என்ன முதலியார் எப்படி இருக்கீங்க, உங்கள் அப்பா எப்படி இருக்கார், இப்படி எப்படி வியாபாரம்லாம் இருக்குன்னு. அவன் கொஞ்சம் தயங்கிட்டே இருந்திருக்கான், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதுக்கப்புறம் இறந்துட்டார், வியாபாரம் இப்போ சுமாராக போயின்ட்டுருந்தது, ஆனால் இப்போ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சுருக்கான், இப்போ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சுருக்கான். பெரியவர் அதை கேட்டு ஆச்சரியக்குறியாக பார்த்துருக்கார், ஏன் உன்னுடைய மெடிக்கல் ஷாப் என்னாச்சு, ஏன் உன்னுடைய மெடிக்கல் ஷாப் என்னாச்சு, இல்லை பெரியவா அப்படின்னு ஒரு புன்முறுவல் மட்டும் பூத்து நிறுத்தியிருக்கார். இதுக்கு முன்பக்க கதை இருக்குது. காஞ்சி மடத்துக்கு முன்புறத்தில் சின்ன மளிகை கடை, பூக்கடை, பெட்டிக்கடை, மருந்து கடை இப்படின்னு பல கடைகள் இருந்தது. அந்த மருந்து கடையை வச்ச முதலியாருடைய பையன்தான் தான் மனைவியோட மனநாளுக்கு ஆசிர்வாதம் வாங்க வந்திருக்கார். இப்போ என்ன ஆச்சுன்னா, காஞ்சி மடத்தில் இந்தியன் பேங்க் நிர்வாகம் தன்னுடைய பேங்க்கோடைய பிரான்ச்சை வைக்கிறதுக்காக மடத்துக்கு இந்த செய்தியை சொல்லி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல பேங்க்கோடைய பிரான்ச்சை நிர்வகித்தாங்க. மகா பெரியவர் சொன்ன ஒத்த கட்டளை, இவாளுக்கெல்லாம் வேறு இடத்துல கடை வச்சு கொடுத்துடணும், அதுக்கான பொறுப்பு பேங்க்கோடைய நிர்வாகம் நம்முடைய நிர்வாகத்தை சேர்ந்ததுன்னு சரின்னு ஒத்துண்டு நடந்தது. ஆனால் இந்த முதலியாருக்கு மட்டும் இடம் தர்றதில் சிக்கல் இருந்து விட்டுட்டான். பெரியவா இதை கேட்டோன்னு ஷாக் ஆகிட்டார். யார்கிட்டையுமே பேசலை, யார்கிட்டையுமே பேசலை. அன்றைக்கி சாயந்தரம் தன்னைய சேவிக்க வந்த ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு, மடத்தினுடைய கொள்ளைப்புறத்தில் ஒரு செவர் இருக்குது, அதை எடுத்துரு, முன்னாடி முதலியார் வச்சுருந்த கடையை விட 3 மடங்கு அது பெருசு, ஒரு கடையை 2 மாதத்துக்குள்ளே கட்டி கொடுத்துருன்னார். 3வது மாதத்துக்குள்ளே பிரம்மாண்டமான கடையை கட்டி கொடுத்துட்டு மகா பெரியவர் இந்தியன் பேங்க் நிர்வாகிகள் மற்றும் மடத்தை சார்ந்தவங்க முதலியாருடைய பையனை வச்சுட்டே சொன்னாலாம், நம்ம கொடுத்த வாக்கை நம்மளே காப்பாற்றலைன்னா யார் நம்மளை நம்புவா, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். ஏன் தெரியுமா, முதலியார் பெருந்தன்மையோடு நமக்கு வசதி வரணும், நம்முடைய மடத்துக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி தரணுங்கிறதுக்காக பேங்க்கோடைய பிரான்ச் அமைகிறதுக்கு வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்கை நம்ம காப்பாற்றணும். அவன் தர்மம் செஞ்சுருக்கான், அந்த தர்மத்தை நம்ம தலையை கொடுத்தாவது காக்க வேண்டாமா அப்படிங்கிறதுனால தான் இடத்த கொடுத்துட்டேன். பெரியவா முதலியார் பையன்கிட்ட சொன்ன வார்த்தை, 3 மாதம் தாமதப்படுத்திட்டோம், மன்னிச்சுக்கோன்னானா. அவன் தார தாரையாக அழுது சொன்னானா, சிவன் பார்வதி கிருஷ்ணன் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது, படத்தில் சினிமாவில் போஸ்டரில் பத்திரிக்கையில் பார்த்துருக்கேன்,
பார்த்துருக்கேன், ஆனால் அதோடைய நிஜ உருவத்தை உங்கள் மூலியமாக நான் சேவிச்சுட்டேன். நன்றி நாரா. இது போன்ற அதிசயங்கள் இன்னும் ஏராளம் தாராளம். பொதுவாக நம்ம கர்த்தால் எந்திருந்தோன்னே விபூதி இட்டுப்போம். நிறைய பேர் இந்த விரலில் இட்டுப்பா, இல்லை மரபுப்படி இந்த விரலில் தான் இட்டுக்கணும். பொட்டு எப்படி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு மரபு இருக்குது. தலைவாழை இலையில் எப்படி சாப்பாடு போடணும் அதுக்கு ஒரு இது இருக்குது. எதுக்கு மாவளத் தோரணம் கட்டணும் அதுக்கு ஒரு மரபு இருக்குது. அப்படி மரபுகளை கடைபிடிக்கிறது நம்முடைய தலையாய கடமையாக வச்சுக்கணும். அதில் குறிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோம், அதை வெறும் விபூதின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர் அப்படின்னு அந்த திருநீற்றோடைய பெருமை பல வகையில் உண்டு. நீங்கள் விபூதி எடுத்து நம்பிக்கையோட பெரியவா திருவடியே சரணம், ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர அப்படின்னு சொல்லி நெத்தியில் விபூதி இட்டு பாருங்கோ. உங்களுக்கு வரக்கூடிய துன்பமெல்லாம் அப்படியே தாமரையில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி அப்படியே சுத்தமாக விலகி போயிடும். உண்மையான உண்மை நடந்ததான்னா நடந்தது எப்படின்னா, காஞ்சி மகானுடைய சிறப்புகளை பலரும் இந்த மண்ணுக்கு சொன்னாலும் பிரதோஷ மாமாவினுடைய சிறப்பு அப்பப்பா சொல்லி மாடாது. காஞ்சி மகா பெரியவருக்கு பல பேர் இருந்தாலும் கும்பகோணம் சுவாமி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதை பெருசாக கொண்டு வந்து அவருடைய சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்ததில் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதோஷ மாமாவுக்கும் பங்கு உண்டு. இதெல்லாம் ஒரு கொசுறு செய்தி, இதை அப்படியே உள்ளே வச்சுக்கோங்க. கும்பகோணம் காஞ்சி மடத்தில் மகா பெரியவர் ஒரு 10-15 நாளைக்கு முகாமிட்டு அங்கே இருக்கார். அப்போ பெரிய வேதபாராயணம் நடந்துட்டுருக்கு. வேதபாராயணம் முடிஞ்ச உடனே தான் பெரியவர் போவார். ஏன்னா யாருக்கும் இவருடைய வருகை இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. சில பேர் நல்லது நடக்கும்போதே இடைஞ்சல் பண்ணணுங்கிறதுக்குன்னே வருவா, ஆனால் பெரியவா எதையுமே பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சராக திட்டமிட்டு செய்வாள். வேதபாராயணம் முடிஞ்ச உடனே முதல் 3 நாள் வரார். வந்து அங்கே உள்ள தீர்த்தத்தை தான் கையாலேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படி புரோட்சனம் பண்ணுறார். எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு வாங்குறார். ஒரே ஒருத்தர் மட்டும் உள்ளே அப்படி வந்து வாங்கின போது பௌதியமாக பெரியவா சொன்னால், நாளைக்கு வேதபாராயணத்துக்கு நீ தொடக்கத்திலேயே வந்துடணும், இன்றைக்கி பாதியில் தான் வந்த, நாளைக்கு தொடக்கத்திலேயே வந்துடணுன்னார். இந்த மாமாவுக்கு பயம், பெரியவாளே இப்படி சொல்லிட்டாளேன்னு ரொம்ப நேமநிஷ்டையாக மறுநாள் வந்தார். வேதபாராயணம் நடந்தது. அவரும் எல்லாரோடையும் சேர்ந்து வேதங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளவு வேத பண்டிதர் அவர், படித்தவர், ஆனால் கொஞ்சம் வயதாயிடுத்து. எப்போதுமே நிறைவில் வரக்கூடிய மகா பெரியவர் அன்னைக்கு வேதபாராயணம் நடந்தபோது இடையில வந்துவிட்டார். எவார முதல்லையே வந்து உட்காரணும்னு சொன்னாரோ அவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்ணோட கண்ணு வச்சு தன்னுடைய பரிசுத்த பார்வையால் பார்த்தார். வேதபாராயணம் முடிஞ்சோன்னா அவரை கொஞ்சம் ஓரமாக நில்லுன்னார். பயந்துட்டார். இவர் என்ன தப்பாக சொல்லிட்டோமோ, தவறாக சொல்லிட்டோமோ, உச்சரிப்பு பிழையோ. இன்றைக்கி நிறையா பேருக்கு இம்மி இன்னி இட்டு இப்பு இரு இச்சே தப்பாக வருது. ஆனால் 81 வயசு அந்த மாமா தான் தப்பாக சொல்லிட்டோமோன்னு அப்படியே கடலலை மாதிரி மனசில் அடை வந்து போயிட்டே இருக்குது. ஓரமாக நிற்க சொன்னார் பெரியவர். எல்லாரும் போனோன்னு 2 மருத்துவரை வர வச்சுருந்தார். அவரை முழுமையாக உடல் பரிசோதனை பண்ண சொன்னார். பண்ணிட்டார். அங்கங்கே சின்ன சின்ன பிளாக் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னார். இப்போ பெரியவா சொன்னால் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு டாக்டர் அமிச்சதுக்கப்புறம் அவரை சொன்னார், 15 நாள் விடாமல் நீ வேதபாராயணத்தை மெதுவாக சொல்லு, நம்பிக்கையாக சொல்லுன்னார். நீங்கள் நம்ப மாட்டேன், 16வது நாள் அதே 2 டாக்டர் பரிசோதித்தார். 3 பிளாக்கும் கிளியர் ஆகிடுத்து. அவர் பரிசுத்தமாயிட்டார். பெரிய வார்த்தை சொன்னார், மருத்துவர் பிறருக்கு உயிரை கொடுப்பார், உயிர்ப்பிச்சுன்னு சொல்லுவாங்கோ. நீங்கள் எங்களை படைத்த பிரம்மாவும் நீங்களாம், எங்களை பாதுகாக்கிற சிவனும் நீங்கள் தான், மீண்டும் எனக்கு அறுவை சிகிச்சையே இல்லாமல் மறுபிறவியும் தந்த மகானும் நீங்கள் தான்னு சொன்னார். எப்படி பார்வையால் கண்டுபிடிச்சு தன்னுடைய பார்வையாலேயே பரிசுத்தமாக நீக்கின கருணை கடவுளை நம்பினார், கெடுவதில்லை. பொதுவாக பெரியவாளுடைய சிறப்புகள், அவருடைய பெருமைகள், அவர் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் இவை அனைத்தையும் மிகைப்படுத்தல் இல்லாமல் சொல்லி வருகின்றேன். நிறைய பேர் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நல்ல விஷயங்களை எனக்கு எழுதி அனுப்புகிறீங்க, அத்தனை பேருக்கும் நன்றி. இன்றைக்கு அவர் முக்காலமும் உணர்ந்த ஞானி, அவர் தெய்வத்தின் சொரூபம் என்பதை நான் சொல்லவில்லை. முக்கூர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அற்புதமான உபன்யாசகர் சொல்லி அது எழுத்து வடிவமாக வந்ததை நான் படிச்சுட்டு அப்படியே பதிவு செய்கிறேன். பொதுவாக கடவுள் அவாவாளுக்கு பிடிச்சதை ஒவ்வொன்றும் கொண்டு போய் வச்சு
நேவேத்தியம் பண்ணி வணங்குவோம். திருமூலர் என்ன சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை. நீ பெரிய பணம் பொருள் வடோபகாரம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பச்சை இலையை எடுத்து போட்டால் கூட கடவுள் கண்கண்ட தெய்வமாக வருவான். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை, அதுவும் உலகத்தினுடைய பரம்பொருள்னு சொல்லக்கூடிய வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு சொல்லக்கூடிய உலகத்தின் முழு முதற்கடவுள் சிவபெருமானுக்கு உகந்தது வில்வ எட. அதுவும் வில்வத்தை குளிச்சுட்டு தான் தொடணும். அது மூன்று இதாக இருக்கும். ஒரு தடவை ஒரு வில்வத்தை எடுத்து சிவனுக்கு போட்டால் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு பலன் உண்டு அப்படின்லாம் பெரியவா தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கா. பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி, காஞ்சி மடம் கடிகாரமுள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலையில் கதிரவன் உதித்து விட்டான். பெரியவர் எந்த அனுஷ்டானங்களையும் மேற்கொள்ளவில்லை. அதிகாலை பொழுது புலர்ந்து விட்டது. நேரம் செல்ல 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 மௌனமாக இருக்கிறார். புனித நீர் ஆடவில்லை, அமைதியாக இருக்கிறார். காஞ்சி மடமே நிசப்தமாக இருக்கிறது. ஒரு காலை 11 மணி இருக்கும். மேலாளரை கூப்பிட்டார். எல்லாரும் பக்கத்தில் அப்படியே சுற்றி வந்து நின்னால் யாரோடையும் பெரியவா பேசலை. சரியாக 11:10 இருக்கும். நம்முடைய போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ திறந்திருக்குமே அப்படின்னார். திறந்திருக்கும் பெரியவான்னார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்கத்தாவில் முகாமிட்டிருந்த போது ஒரு முகவரி வாங்கி வைக்க சொன்னேன்னு, அதை டைரியில் குறித்து வச்சுருக்கேலா அப்படின்னு கேட்டார். இருக்கு பெரியவான்னார். அதை எடுத்துகிட்டு வாங்கினார், எடுத்துகிட்டு வந்தார். தயவு செய்து இந்த முகவரிக்கு அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு 400 ரூபா தந்தி மணி ஆர்டர் அனுப்பு, 400 ரூபா தந்தி மணி ஆர்டர் அனுப்புனார். அவர் அமைச்சு 1 மணி நேரம் கழித்து பெரியவா போய் குளிச்சுட்டு காலை அனுஷ்டானங்களையெல்லாம் மேற்கொண்டு அப்படி வந்து உக்காந்தார். மேனேஜரும் மற்றவாளும் வந்து நின்னா, என்ன வியப்போட பார்க்குறேலா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கல்கத்தா முகாமிட்டு இருந்தபோது நமக்கு நாள்தோறும் பூஜைக்கு ஒரு பெரிய மனுஷன் கொண்டு வந்து வில்வம் கொடுத்தார் இல்லையோ, அவர் இப்போ கல்கத்தாவில் அங்கே ஒரு நதிக்கரையில் குளிச்சுட்டு வந்தபோது படிக்கரையில் ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்து கிடக்கார். அவருடைய பையன் அவருடைய பூத உடலை வச்சுட்டு அந்திம கிரியைகளுக்காக கையில் பணம் இல்லாமல் தவிச்சுட்டுருக்கான். அதனால தான் அனுப்ப சொன்னேன். சரி அடுத்த வேலையை பார்ப்போன்னு உள்ளே போயிட்டார். நம்ப மாட்டேன், கரெக்டாக 10வது நாள் அவர் பையன் ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதியிருக்கான், பெரியவா நீங்கள் தந்த பணம் என் அப்பாவினுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு பேருதவியாக இருந்தது. கைமாறு கருதாமல் நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு கருணை கடவுள் கணக்கு வைத்து கொண்டு கைமாறு செய்யக்கூடிய ஒரே மகான் காஞ்சி மகான் என்பதை இந்த கதை, இந்த சம்பவம், இந்த உண்மை நிகழ்வு நமக்கு புலப்படுத்தும். கருணை கடவுள், கருணாமூர்த்தி, கடியுக வரதர், இந்த மண்ணை மக்களை உய்விக்க வந்த இரட்சகர் என்று பெரியவாளுடைய பெருமைகளை நாள்தோறும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்களும் செவிமடுத்து கொண்டே இருக்கலாம். பெரியவரை போல பூஜைகள் அனுஷ்டானங்கள் இவற்றை பின்பற்றுவதில் மகா பெரியவருக்கு நிகர் மகா பெரியவர் தான். அவர் உங்களுக்கு தெரியும், இந்த சாப்பாடே இதை பெரியவரை பற்றி பல பெரியவா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பிடி பொரியை எடுத்து எதிர்த்தாப்பில் உள்ள தயிரில் போடுவாரா, அந்த தயிரில் என்ன பொறி விடுறதோ அதை தான் சில சமயம் சாப்பிட்ருக்கார். அப்படியெல்லாம் தன்னை உண்மையாகவே வருத்தி கொண்டு பிறர் நலனை முன்னிறுத்தி வாழ்ந்த மகான் என்பதை இந்த மண் கண்களால் பார்த்த கருணை கடவுள். ஒரு முறை ஆச்சாரியர்கள் மகான்கள் தனுர்மாச விரதம் ரொம்ப ரொம்ப அனுஷ்டானமாக எல்லாரும் பின்பற்றுவார். தனுர்மாச விரதம் அன்று குறிப்பாக ஒரு வியாழக்கிழமை மகான் மௌன விரதம் மேற்கொண்டிருக்கிறார். யாரோடும் பேசலை, ஆனால் தன்னுடைய வர்ற எல்லா பக்தர்களுக்கும் பிளஸ் பண்ணிகிட்டே அருளாசி பண்ணிகிட்டே இருந்திருக்கார். சரியாக ஒரு நண்பகல் 1 மணி இருக்கும். ஒரு விழி தெரியாத தோழர் வந்திருக்கார். அவருடைய பேரை சொல்லி பெரியவா எப்படி இருக்க, உங்கள் ஆற்றுலெல்லாம் எப்படி இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டார். எல்லாருக்கும் இந்த செயல் ஆச்சரியக்குறியாக வியப்புக்குறியாக மாறிடுத்து. என்ன இப்படி பெரியவா தன்னுடைய விரதத்துலேருந்து மாறி முறிச்சு பேசிட்டாலே பேசிட்டாலேன்னு ஒன்றுமே சொல்லலையா. அன்றைக்கி சாயந்தரம் எல்லாரும் பக்தர்களை சந்தித்த போது பெரியவா சொன்னதான்,
இன்றைக்கி நான் என்னுடைய மௌன விரதத்தை கழிச்சு பேசிட்டேன்னு நினைக்கிறா பல பேர். என்னை ஒரு மணி வரைக்கும் தரிசிக்க வந்த எல்லாருக்கும் பார்வை இருந்தது. என்னை பார்த்துட்டா நான் மௌன விரதங்கிறத உணர்ந்துட்டா போயிட்டா. ஒரு மணிக்கு வந்த என்னுடைய பரம பக்தனுக்கு வழிகள் இல்லை. ஒருவேளை நான் அவர்கிட்ட நலம் விசாரிக்கலை, அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசலைன்னா தன்னுடைய பக்தி ஸ்ரதையில் ஏதோ குறை இருக்கிறதா அந்த பக்தன் நினச்சிடுவான். பக்தனுடைய மனம் புண்படாமல் இருப்பது தான் ஒரு குருவினுடைய கடமை. எனவே என்னுடைய மௌன விரதத்தை கடைத்து அவனோடு பேசினேன். குறையில்லையேன்னு சொன்னாலாம். எல்லார் கண்ணிலையும் வைர முத்துக்கள் மாறி கண்ணீர் முத்துக்கள் இருந்ததுன்னு அந்த எழுதியதை பதிவு செய்தார். இது பரவாயில்ல, பெரியவா இப்படி பேசியும் இருக்கார் பேசாமையும் இருக்கார். ஒரு முறை திடீர்னு பெரியவா முடிவு பண்ணி, உலகம் முழுக்க எப்படி சில பேர் உலகம் சுற்றும் வாடிபனாக பயணம் பண்ணுறாங்களோ அது மாதிரி மகா பெரியவர் பாரத தேசம் முழுக்க பயணப்படணும்னு, அவர்களுடைய பயணங்களே விசித்திரமாக இருக்கும் முடிவு பண்ணிட்டார். திருவேங்கடமுடையான்கிற திருப்பதியிலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டார். போயிட்டே இருக்கார். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி மகாராஜாவே அந்த அபிஷேகத்தை கண்கொள்ளா காட்சியை பார்த்து, எல்லாரும் இருக்கும்போது சில அருளாசியாக சில வார்த்தைகளை பேசிகிட்டே இருந்தவர் பக்கத்தில் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூத்தத்தை குடிச்சிட்டு பேசாமல் நேராக மடம் நோக்கி வந்துட்டார். 4-5 மாதம் பேசாமல் இருந்திருக்கார். எல்லாரும் என்னன்னு கேட்டிருக்கா. 20 வருஷமாக தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தேன்ல, கொஞ்சம் பேசாமல் இருந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணினார். பேசியும் அருள் புரிவார், பேசாமலும் அருள் புரிவார். அவருடையதை பேச செய்வதை தான் நம்முடைய பேச்சாக இருக்க வேண்டும். நண்பர்களே, பெரியவாளுடைய பெரும் கருணை விசித்திரமானது. ஒரு நண்பகல் நேரம், அந்த காலத்திலெல்லாம் இப்போ மாதிரி ரெடிமேடாக கடைகள் கிடையாது. மேட்சிங் ப்ளவுஸ், மேட்சிங்காக புடவை, அதுக்கு தகுந்தாப்புல வளையல் அப்படிங்கிறதுலாம் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிடுது. அப்போல்லாம் வளையல் எப்படின்னா தலையில் பெட்டி வச்சுட்டு சும்மாடு கட்டி சுமந்துண்டு ஒவ்வொருத்தரும் போய் விற்பான். காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு வளையல் வியாபாரி, அவனுக்கு கடந்த 2-3 மாதமாக, இது 1970 நடந்த வரலாற்று பதிவு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். தலையில் சும்மாடு வச்சு அந்த வளையல் பெட்டியோடு ஒரே சுற்றி வந்திருக்கார். வியாபாரம் சரியாக இல்லை. மதிய வேளை 1:30 இருக்கும், அப்படியே மடத்துக்குள்ளே வந்திருக்கார். ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த பெரியவர் தன்னுடைய ஓரக்கண்ணால் தன்னுடைய பரிசுத்தமான பார்வை அந்த வளையல்கார மேலே பற்றுத்து. அவரை உள்ளே வர சொல்லுனாராம். யார் என்னென்னு அட்ரஸ் எல்லாம் வினவியிருக்கார், எல்லாம் சொல்லியிருக்கார். உனக்கு எத்தனை பேருன்னு இருக்கார். என்னுடைய அம்மாவை நான் தான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஒய்ஃபு 2 குழந்தைய, என்ன வேலை பார்க்குற, வளையல் வியாபாரம் ரொம்ப சிரமமாக இருக்கு. சரி சரி சரி, பெட்டியை வச்சுட்டு போய் மடத்தில் சாப்பிட்டு வா அப்படின்ட்டுருக்கார். மேலாளர் அவரை கூட்டின்னு போய் பக்கத்தில் இருந்தே ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பாடெல்லாம் போட்டு கூட்டின்னு வந்துட்டார். இப்போ இவர் மனசெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம், தனக்கு பசியாரிட்டு தன் குடும்பத்தை நினச்சி நினச்சி பார்த்துருக்கார். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே பெரியவா மேனேஜரை கூப்பிட்டு காதில் ஏதோ செய்தியை சொல்லி, மேனேஜர் அவர் சாப்பிட்டு முடித்தோன்னு 1970 2000ங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கு சமம், 2000 ரூபாயை கொடுத்து அந்த பெட்டியில் இருந்த மொத்த வளையலையும் வாங்கிட்டு, இல்லை இதை சுவாமி வாங்கி வைக்க சொன்னார், நீங்கள் புறப்படலான்னு சொன்னபோது திருப்பியும் பெரியவாளை சேவித்து நன்றி சொல்ல வந்தபோது மேனேஜரை கூப்பிட்டாராம். வளையல்லாம் வாங்கிட்டியான்னாராம். பெரியவா ஒன்றும் உடலை மொத்தமாக எடுத்துட்டேன் அப்படின்னாராம். அதுக்கு பெரியவா சொன்னாராம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வளையல் பெட்டியை தொடக்கப்படாது, 2 டஜன் வளையலை அவன் பெட்டியிலேயே வச்சு அனுப்பு அப்படின்னாராம். இதுவரைக்கும் பெரிய கருணை, உண்மையிலேயே கருணை கடவுள். அடுத்து நடந்த விஷயந்தான், மேனேஜரை பார்த்து புன்முறுவலோடு பெரியவர் சொன்னாரா, இந்த வளையலை வச்சு மடத்தில் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறியா, இந்த வளையலை வச்சு மடத்தில் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறியா, இல்லை வளையலுக்கு மடத்தில் என்ன வேலைன்னு நினைக்கிறியா. கவலைப்படாத, இன்னும் 10-15 நாளில் நவராத்திரி வரப்போகுது. நவராத்திரி வரப்போகுது, காமாட்சியை சேவிக்க வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும்
அந்த வார்த்தையை கவனிக்கணும். எல்லா பெண்களுக்கும் இந்த வேண்டியவா வேண்டாதவா உயர்ந்தவா தாழ்ந்தவா அதெல்லாம் இல்லை, இந்த வார்த்தைக்குள்ள அடக்கும். எல்லா பெண்களுக்கும் ரெண்டு ரெண்டு வளையல் பராசக்தியினுடைய பிரசாதம்னு கொடுனாராம். எவ்வளவு பெரிய, அதாவது தன்னுடைய பரம பக்தனுடைய வறுமையை போக்கினார், அவருக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வாழ்வை கொடுத்தார், கடைச்ச பொருளையும் பிரசாதமாக்கினார். இப்படி காலத்தை உணர்ந்து காரியத்தை செய்யக்கூடிய கருணை கடவுள் மகா பெரியவர் என்பதை இந்த மண் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு துறையாவது பிரதோஷ தண்ணிக்கு ஓரிகை, காஞ்சிபுரத்திலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஓரிகைக்கு போய் மகானுக்கு நடக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா அபிஷேக ஆராதனையை பார்த்தா உங்களுடைய துன்பமெல்லாம் பனி போல விலகிடும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போ நம்ம வார வாரம் பார்த்துக்கிட்டு இருக்க கதைக்குள்ளே போகிறோம். மகான் எவ்வளவு ஒரு விசித்திரமான மனிதர் அப்படிங்கிறத படித்தபோது, பெரியவா சொல்லி கேட்டபோது, பல புத்தகங்களில் அறிஞ்சபோது, என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கேட்டபோதெல்லாம் கண்களில் ஜலமும் செவிகளில் இனிமையும் வந்தது. இப்படி ஒரு உண்மை வேறு யாராலையும் நடத்தி காட்டியிருக்க முடியாது. இன்றும் இதை உண்மைங்கிறத நீங்கள் கண்டறியணும்னா காஞ்சி மடத்துக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் காஞ்சி மடத்துக்குள்ளே உள்ள நுழையும் போது வலது பக்கம் பார்த்தேன்னா ஒரு பெரிய மசூதி இருக்குது, பெரிய மசூதி இருக்குது. அந்த மசூதியில் காத்தால 5 மணிக்கெல்லாம் ஒரு அற்புதமான அந்த தொழுகைக்கு எழுப்பக்கூடிய அந்த ஒளிகளை எழுப்பிடுவாள். பெருசாக சத்தம் கிடைக்கும், உங்களுக்கு தெரியும் மசூதியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி அலைகள் எப்படி எழும்புன்னு. இது மடத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதா மடத்தில் இருக்கிறவா நினச்சிருக்கா, இது மடத்தில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதா மடத்தில் இருக்கவா நினச்சிருக்கா. அப்புறம் கொஞ்சம் ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து அந்த ஊர் மாவட்ட ஆட்சித்தலைவர் காஞ்சிபுரத்து கலெக்டரை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த மசூதி அங்கேருந்து எடுத்துட்டா பரவாயில்லையேன்ட்ருக்கார். கலெக்டரும் உள்வாங்கி போட்டுன்ட்டார். இப்போ என்ன செய்தின்னா, அப்போ காஞ்சிபுரத்தில் கலெக்டராக இருந்தவர், இது அநேகமாக 1971 or 1973 நடந்த விஷயம்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி எனக்கு செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊர் கலெக்டர் அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை பெரியவாளை போய் சேவிக்க போவார். பெரியவாளை பார்த்து சேவிக்கிறதுக்காக போகிறார். பெரியவா பொன்முருவலோடு வாங்கோன்னு கூப்பிட்டோன்னு அவர்கிட்ட கேட்டாராம், என்ன ஊர் பெரியவாள்லாம் வந்து உங்களை பார்த்தால? ஆமாம் பெரியவா, மசூதி எடுக்கிறதுக்காக சொன்னால் விரைவில் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னார். அதுக்கு பெரியவா சொன்ன வார்த்தை, யார் சொன்னாலும் மசூதியை எடுத்துறாதீங்கோ, யார் சொன்னாலும் மசூதியை எடுத்துறாதீங்கோ. ஏன் தெரியுமா, கார்த்தால 5 மணிக்கு அங்கேருந்து வரக்கூடிய ஒளி அடைகள், அந்த அவ எழுப்பக்கூடிய சத்தம், எனக்கு காமாட்சி தாயே பராசக்தியே வந்து என்னை எழுப்புகிற மாதிரி இருக்குது, எனக்கு அதுதான் ரொம்ப இனிமையாக இருக்குது. அவளுக்கு அவா மதம் உயர்ந்தது, இவாளுக்கு இவா மதம் உயர்ந்தது, எல்லாருக்கும் ஒரே மதம் தான் உயர்ந்தது, அவன்தான் கடவுள் அப்படின்னு சொன்னாராம். ஆனந்தம். இதில் சிறப்பு என்னென்னா, இதை கேள்விப்பட்டுட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம் பெரியவாள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து மகானை தரிசிச்சுட்டு நன்றி சொல்ல வந்தபோது மகான் அவளுக்கு என்ன தெரியுமா, குங்குமமும் கல்கண்டும் கொடுக்கல, உங்களுக்குரிய பிரசாதம் தரேன்னு உள்ளேந்து கொஞ்சம் சந்தனம் கொண்டு வர சொல்லி கொடுத்துருக்கார். ஆச்சரியப்பட்டிருக்கா, உங்களுக்கு என்னுடைய பிரசாதத்தினால கூட மனசு வருத்தப்பட்டக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னா இருந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் இஸ்மாயில்னு ஒரு மிகச்சிறந்த பெரிய ஸ்காலர் இருந்தார், இஸ்லாமிய சகோதரர். அவர் ராமாயணத்தில் அவ்வளவு கரகண்டவர், ஆசாங்கியா, அவரெல்லாம் போய் மகா பெரியவரை பார்த்தபோது 1000 கேள்விகளை பெரியவா கேட்டுண்டே இருந்தபோது இஸ்மாயில் வியந்து போனாராம். அவருக்கு கடைசியாக சந்தனம் கொடுத்தபோது இஸ்மாயில் சொன்னாராம், அந்தந்த மதத்துக்குரிய பிரசாதத்தை கூட கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ள இவர் தான் உண்மையிலேயே பெரிய பெரியவா, பெரிய பெரியவா அப்படின்னாலாம். பெரிய பெரியவாவுடைய திருவடிகளை நாமும் சேவிப்போம். ஏன்னா மதங்களை கடந்து மனிதர்களை நேசித்த மகா புருஷர் நம்முடைய மகா பெரியவர். பொதுவாக மரபுகளின் இரட்சகர், கருணாமூர்த்தி, கருணை கடவுள், சாட்சாத் சந்திர மௌலீஸ்வரர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய மகா பெரியவர் தான். பொதுவாக எல்லா மகான்களும் மனிதர்களை உயர்வு தாழ்வு பேதமில்லாமல் நேசித்ததை, அன்பு செலுத்ததையை, அருள் பாலித்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுவார்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு. அதற்கு உயிர் கொடுத்த ஒரு மகான் யாருன்னு கேட்டால் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் தான். எப்படிங்கிறீங்களா, ஒரு தடவை காஞ்சி மடத்துக்கு பக்கத்தில் யானை கட்டியிருக்கா. இப்படியெல்லாம் இந்த கலியுகத்தில் நடக்குமானா நடந்திருக்கு, அப்படி
மனிதர்களை தாண்டி ஜீவராசிகளை நேசித்த ஒரு மகான் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர். இரவு ராத்திரி சரியாக ஒரு ஒன்று ஒன்னேகால் மணி இருக்கும், யானை கொஞ்சம் புளிர் இருக்குது. அத்தனை சிப்பந்திகளும் உறங்கின்னு இருக்கும்போது பெரியவாளுக்கு மட்டும் இந்த யானை புளிரக்கூடிய சத்தத்தை கேட்டு எல்லாரையும் எழுப்பி விளக்கை எடுத்து போட்டுண்டு நேராக போய் பார்த்தா யானை பக்கத்தில் மடத்து வாசலில் கட்டியிருந்த யானை பக்கத்தில் ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நின்றுருக்கு. பெரியவா துடிச்சுட்டா, எல்லாரும் குச்சி எடுத்துன்னு வந்தால் பெரியவா சொன்னால் எந்த உயிரையும் அடிக்கப்படாது, பாம்பை அடிக்காதீங்க, ஒரு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வைங்கோ, நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வைங்கோ, பாம்பு தன்னால் போயிடும்னார். சாமி சத்தியம், பத்தாவது நிமிடத்தில் நல்லெண்ணெய் விளக்கு வந்த உடனே பாம்பு போயிடுத்து. அடுத்த ஒரு 10-15 நிமிஷம் எல்லாரும் லைட் அணைச்சிட்டு படுத்துட்டா பெரியவாளுக்கு மட்டும் மனசு கேட்கலை. சிப்பந்திகளை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த யானையை கலட்டி வேறு இடத்துல கட்டுங்கோ, யானையை கலட்டி வேறு இடத்துல கட்டுங்கோ. அப்போ பெரியவாட்ட பயந்து பயந்து அப்படின்னு சொல்கிறத விட பம்மி பம்மி அந்த மேலாளர் கேட்டார், பாம்பு தான் போயிடுத்தே, அப்புறம் ஏன் வேறு இடத்துல கட்டணும்னார். பெரியவா சிரிச்சுட்டே சொன்னான், யானைக்கு பயம் போல இல்லை, யானைக்கு பயம் போல இல்லை, கொண்டு போய் கட்டுனார். மறுநாள் அந்த யானைக்கு பாகன் சாதம் கொடுக்கறத பார்த்துட்டார் அவர். அவர் சொன்னார், விநாயகருக்கே படைக்கிற மாதிரி நல்லதாக கொடு, வெந்து வேகாததை கொடுக்காதேன்னார். இது பரவாயில்ல. பெரியவா ஒருத்தராத்துக்கு அருளாசி வழங்க போனும்போது வாசலில் கட்டெரும்புக்கு பக்கத்தில் நின்றுட்டார். சேப்பு எறும்பு காலில் கடிச்சுடுத்து, எல்லாரும் துடிச்சா. அதுக்கு பெரியவா சொன்ன ஒத்த வார்த்தை என்ன தெரியுமா, அது இடத்துல நான் வந்து நிற்கிறேன், என் இடத்துல அது நிற்கலை, அதை எதுவும் சொல்லாதீங்கோ அப்படின்னார். சாதாரண ஜீவராசிகள்கிட்ட கூட உயிர் இருக்குது, மனம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மனிதநேயம் இருக்குங்கிறத சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வாழ்க்கையில் கடைப்பிடிச்சவர் பெரியவா. இது பரவாயில்ல, காஞ்சி கோசாலையில் உள்ள ஒரு பசு பிரசவம் போது துடித்த போது 4 மருத்துவர்கள் கைவிட்டுட்டான், இல்லை அந்த கன்றுக்குட்டி இறந்துடுத்துன்னு சொன்னான். பெரியவா ஒன்றுமே சொல்லலை, நேராக கொள்ளப்பக்கம் போனால் கோசாலையில் அந்த பசுவை கண்ணோடு கண்ணு வச்சு பார்த்தா அடுத்த 5வது நிமிஷம் கண்ணுக்குட்டி துள்ளி குதித்து ஓடி வந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது கருணாமூர்த்தியாக எல்லா உயிர்களையும் நேசித்த ஒரு மகான் யாருன்னா காஞ்சி மகான் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோட மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஜெயசங்கர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.